யலூரில் வீற்றிடும் குமரா பரா வயலூரில் குமரா குமராகுரு பரா வரம் ஒன்று தருவாய் நீ முருகா மால்மருகா நீமையில் மீது விரைந்தோடி வாணவாழாயனை வந்தாரை வரவேற்பது தமிழரின் பண்பு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் தமிழ்துறையின் சார்பாக வரவேற்க எம்முடைய தமிழ்துறை தலைவர் முனைவர் நித்திய கல்யாணி அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் சோலை மலரே சொர்ணத்தின் வார்ப்படமே காலை இளம் சூரியனை காட்டும் பளிங்கு உருவே வன்மை உயர்வு மனிதர் நலமெல்லாம் பெண்மையினால் உண்டென்று பேச வந்த பெண்ணழகே மின்னல் ஒளியே ரத்தினமே கண்ணல் பிடிந்து கலந்த கனிச்சாரே மூடதனத்தின் முடைநாற்றம் வீசுகின்ற காடு மணக்க வரும் கற்பூர பெட்டகமே என்று பெண்ணின் பெருமை பேசிய பாரதிதாசன் பொது உடைமை கொள்கை திசையிட்டும் சேர்ப்போம் புனிதமோடு அதை எங்கள் உயிரென்று காப்போம் புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று பொது உடமையை காண சொன்ன பாரதிதாசன் சென்னல் மாற்றிய சோறும் பசு நெய் தேக்கிய கரியின் வகையும் தன்னிகர் தானியம் முதிரை கட்டி தயிரோடு மிளகின் சாறும் நன் மதுரம் கிழங்கு கானில் நாவில் இனித்திடும் அப்பம் உன்னை வளர்ப்பன தமிழா உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்று தமிழ் உணர்வை ஊட்டியவர் பாரதிதாசன் தமிழ் உண்டு தமிழ் மக்கள் உண்டு இன்ப தமிழுக்கு செய்வோம் நல்ல தொண்டு என்ற கொள்கையோடு எல்லா நிலையிலும் தன்னை நெறிப்படுத்திய பாரதிதாசனுக்கு தாசனாய் தமிழ்நேசனாய் திராவிட இயக்கத்தின் கொள்கை வழி நடப்பவராய் வாழ்ந்த திரு எம் டி கோபாலகிருஷ்ணன் அவர்களால் நிறுவப்பட்டது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அறக்கட்டளை இந்த அறக்கட்டளையின் இருபத்தி ஒன்றாவது சொற்பொழிவு இது சொற்பொழிவை செவிமடுக்க வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வணங்கி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பல்வேறு பணிகள் தன்னை நெருக்கிய போதும் தமிழுக்காய் நேரம் ஒதுக்கி மேடையில் வீற்றிருக்கும் நமது முதல்வர் முனைவர் ஜோதி குமாரவேல் அவர்களுக்கு அறக்கட்டளை சார்பாகவும் தமிழ்துறை சார்பாகவும் அன்போடு வரவேற்று மறை மகிழ்கிறேன் எல்லா நிலைகளிலும் ஆக்கமும் ஊக்கமும் தந்து எங்களை நெறிப்படுத்துகின்ற துணை முதல்வர்கள் முனைவர் ஷியாமலா கனகராஜ் கஸ்தூரி ஜெயராமன் அவர்களையும் மனம் நிறைந்து வரவேற்பை கொள்கிறேன் தமிழ் ஆர்வலரும் தமிழ் அறிஞரும் சிறந்த நிர்வாக திறம் மிகுந்தவருமான நமக்கும் எமக்கும் எப்பொழுதும் உற்சாகத்தையும் ஊக்கமும் ஆலோசனையும் வழங்கி கொண்டிருக்கின்ற நமது கல்லூரியின் நிர்வாக குழு தலைவர் அவர்களையும் வரவேற்பதில் பெரு மகிழ்ச்சி அடைகிறேன் அவர் வருவதாக இருந்தது வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்தது தந்தையார் தொடங்கிய பணியை தொடர்ந்து செயலாற்றி வரும் திரு எம் டி கோபாலகிருஷ்ணன் அவர்களின் மகனார் திரு ஒளிவண்ணன் வந்து கொண்டிருக்கின்றார் ஒளிவண்ணன் அவர்களையும் கரம் கூப்பி வணங்கி கல்லூரியின் சார்பாகவும் தமிழ்துறையின் சார்பாகவும் வரவேற்பதில் பெருமையடைகிறேன் அவரை பற்றி கூற நிறைய தகவல்கள் உள்ளன ஒன்றே ஒன்றை மட்டும் இங்கு பதிவு செய்கிறேன் பாடம் விளையாட்டு கலை நிகழ்ச்சிகள் என அனைத்திலும் சிறந்து விளங்கியமைக்காக ஆல்ரவுண்டர் என்ற பட்டமும் பரிசுகள் பலவும் பெற்றவர் மேலாண்மையில் முனைவர் பட்ட ஆய்வினை மேற்கொண்டுள்ளார் சுய தொழில் முனைபவர் இருபத்தி ஒன்பது வருட பழமையான எமரால் பதிப்பகத்தின் தலைவராக திகழ்கிறார் அன்னாரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அறக்கட்டளையின் இருபத்தி ஒன்றாவது சொற்பொழிவினை ஆற்ற வருகை புரிந்திருக்கும் தமிழ் பேராசிரியர் திரு முனைவர் சுப பாண்டியன் ஐயா அவர்களை வணங்கி உங்கள் அனைவர் சார்பாகவும் வரவேற்று மகிழ்கிறேன் தமிழ் தேசியவாதிகளில் சாதி ஒழிப்பு ஆதிக்க எதிர்ப்பு பெண் உரிமை ஆகிய பெரியாரியல் அடிப்படைகளோடு செயல்பட்டு வரும் குறிப்பிடும்படியான தமிழ் தேசியவாதிகள் சிலரில் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்களும் ஒருவர் அனைவராலும் அன்போடு சுபவி என்று அழைக்கப்படுகிறார் திராவிட இயக்க தமிழர் பேரவை என்னும் அமைப்பை தொடங்கி நடத்தி வருகிறார் இந்த அமைப்பின் முக்கிய நோக்கங்கள் மூன்று தமிழ் இன தமிழ் மொழி மேம்பாடு பகுத்தறிவு சமூக நீதி பெண் விடுதலை மூன்று உலக தமிழர்களின் உரிமை போராட்டத்திற்கு குரல் கொடுப்பது என்பதாகும் தான் கொண்ட கொள்கைக்காக எந்த சிக்கலையும் எதிர்கொள்ள தயங்காதவர் அவரின் சிந்தனைகளில் சில தமிழ் இயக்கங்கள் என்பவைகளை நான் திராவிட இயக்கத்தின் தொடர்ச்சியாகத்தான் பார்க்கிறேன் திராவிட இயக்கத்தையும் தமிழ் உணர்வாளர்களையும் ஒருங்கிணைப்பதுதான் எங்கள் பணி ஆரியத்தால் வீழ்ந்தோம் திராவிடத்தால் எழுந்தோம் தமிழியத்தால் வெல்வோம் என்னும் முழக்கத்தை முன்வைக்கிறார் இன்னும் நிறைய கூறலாம் நேரத்தின் அருமை கருதி இந்த சுருக்கத்துடன் நிறுத்தி சொற்பொழிவாற்றை இசைந்தமைக்கு நன்றி பாராட்டி எம் துறையின் சார்பாகவும் கல்லூரியின் சார்பாகவும் அறக்கட்டளையின் சார்பாகவும் மாணவ செல்வங்களின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கிறேன் மேலும் இங்கு வருகை புரிந்திருக்கும் பிற கல்லூரி மாணவர்கள் எம் கல்லூரி மாணவர்கள் பிற துறை பேராசிரியர்கள் தமிழ் ஆர்வலர்கள் அனைவரையும் வருக வருக என உளமாற வரவேற்று அமைகிறேன் நன்றி வணக்கம் அம்மா அவர்களுக்கு நன்றி அறிவை விரிவு செய் அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கு மக்களை கொள் உன்னை சங்கமமாக்கு மானிட சமுத்திரம் நான் என்று கூவு பிரிவிலை எங்கும் பேதமில்லை என்று பொது உடமையை பற்றி பேசிய புரட்சிக்கவி பாரதிதாசனின் பெருமையை போற்றும் வகையில் நடைபெறும் இந்த விழாவினில் சிறப்புரையாற்றுமாறு முனைவர் சுபவீர பாண்டியன் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம் பெருமைக்குரிய எத்ராஜ் கல்லூரியினுடைய முதல்வரவர்களே துணை முதல்வர்களே தமிழ்துறையினுடைய தலைவரவர்களே பேராசிரிய பெருமக்களே எதிரில் அமர்ந்திருக்கிற என் அருமை பிள்ளைகளே உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களின் பெயரால் ஒரு அறக்கட்டடையை நிறுவி இருபது ஆண்டுகளாக தொடர்ந்து சொற்பொழிவுகளை ஆற்றுவதற்கும் வழிவகை செய்து நம்மை விட்டு மறைந்திருக்கிற ஐயா கோபாலகிருஷ்ணன் அவர்களினுடைய மகன் என் அருமை நண்பர் வர இருக்கிற ஒடிவண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காலத்து பிள்ளைகள் பாரதிதாசனை பாட்டெல்லாம் கேட்பார்களா என்கிற ஒரு சந்தேகம் எல்லோருக்கும் இருந்தது பாரதிதாசனே படசாகி போய்விட்டதென்றால் சங்க இலக்கியங்களை பிறகு எப்படி சொல்வது எங்கே சொல்வது என்கிற கேள்வியெல்லாம் எங்களுக்குள் எழுந்து கொண்டிருக்கிற நேரம் இது ஆனாலும் ஒரு நம்பிக்கை உண்டு கண்டிப்பாக அந்த தொடர்புகள் குறைவாக இருந்தாலும் இந்த கவிதைகள் நல்ல செய்திகள் எல்லாம் வெறும் பள்ளிக்கூடங்களும் கல்வி நிறுவனங்களுக்கும் மட்டுமே தொடர்புடையனவாக சில வேளைகளிலே கருதப்பட்டாலும் பிள்ளைகள் நிச்சயம் நல்லவைகளை உட்கொள்வார்கள் என்கிற ஒரு நம்பிக்கை அதே நேரத்தில் எனக்கு இன்னொரு குழப்பமும் இருந்தது இது இருபத்தி ஓராவது ஆண்டு சொற்பொழிவு என்கிற காரணத்தினாலே ஏற்கனவே இருபது ஆண்டுகள் பேசிய பெருமக்கள் அத்தனை பேரும் பாரதிதாசனின் கவிதைகளை எல்லா இடங்களிலும் தொட்டு விளக்கி பேசியிருப்பார்கள் புதிதாய் எந்த கருத்தை சொல்லலாம் என்கிற குழப்பமும் இருந்தது அதே வேளையிலே கல்லூரியிலே பேசுகிற போது ஒரு நன்மை உண்டு மற்ற இடங்களில் ஒரு குறிப்பிட்ட தமிழ் என்றால் அதே தமிழ்ச் சங்கத்தை சார்ந்த மக்கள்தான் இருபது ஆண்டுகளாகவும் அதனை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் ஆனால் கல்லூரிகளிலே மூன்றாண்டுகளுக்கு முன்னால் பேசியவர்கள் இன்றைக்கு இருக்கப் போவதில்லை எனவே அன்றைக்கு வந்தவர்கள் என்ன பேசினார்கள் என்று உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு நான் பேசப்போகிற செய்தி இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வரப்போகிற பிள்ளைகளுக்கு தெரியாது எனவே கல்லூரிகள் என்பது டென்னிசன் என்கிற ஆங்கில கவிஞன் சொன்னது போல மென்மே கம்மன் மென்மே கோ என்று மனிதர்கள் வருவார்கள் மனிதர்கள் போவார்கள் வருவதும் போவதுமாகவே இருக்கிற இந்த உலகம் என்று அவன் சொன்னதை போல அது கல்வி நிறுவனங்களுக்கு மிகச்சரியாக பொருந்தும் இருந்தாலும் ஒரு சிறு மாற்றத்தோடு ஒரு செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று கருதினேன் வேறொன்றும் இல்லை பாரதிதாசன் என்று சொன்னால் அவர் ஒரு பெரிய கவிஞர் என்பதை அத்தனை பேரும் அறிந்து வைத்திருப்பீர்கள் பாரதிதாசன் கவிதையை அறியாதவர்கள் கல்லூரி வளாகங்களிலே மட்டுமல்ல தமிழகத்திலே கூட பெரும்பான்மையாக இருக்க முடியாது கிராமங்களிலே கூட பாரதிதாசனையும் தெரியும் இருபதாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த கவிஞர்கள் எல்லோரையும் நம் மக்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது கவிஞர் தமிழ் மொழி பற்றி நான் அண்மையிலே தொலைக்காட்சியிலே பேசியபோது போது பலரிடமிருந்து எனக்கு வந்த தொலைபேசியில் அவர்கள் சொன்ன செய்தி ஒன்றுதான் அடடா தமிழ் மொழி என்று இவ்வளவு அருமையான கவிஞர் இருந்திருக்கிறாரா எங்களுக்கு தெரியவில்லையே என்பதுதான் படித்தவர்களே கூட சொன்ன செய்தி எனவே அப்படி தமிழ் மொழியை வேறு சில நல்ல கவிஞர்களை முடியரசனை வாணிதாசனை அறியாமல் கூட இருந்திருக்கலாம் ஆனால் பாரதியாரை பாரதிதாசனை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை கவிஞர் கண்ணதாசனை வாலியை வைரமுத்துவை கண்டிப்பாய் மேத்தா வரைக்கும் நாம் நிச்சயமாக அறிந்திருப்போம் அறிந்திருப்பது என்பது வேறு ஆழ்ந்து படித்திருப்போமா என்பது வேறு என்றாலும் புரட்சி கவிஞர் பாரதிதாசனினுடைய குறிப்பிட்ட சில வரிகளை கேட்காத செவிகள் தமிழகத்திலே இருக்க முடியாது எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கென்று முழங்கியவன் பாரதிதாசன் அதுபோல இன்றைக்கு இந்த தொகுப்புரை வழங்கிய உங்களில் ஒருவரான ஒரு மாணவி பேசுகிற போது இந்த அரங்கத்தை தொடங்குகிற போதே ஏறிய சுடையும் முற்றில் களை இடை ஏறிய சாரும் என்கிற அந்த பாட்டை சொல்லித்தான் இவையெல்லாம் இனியன என்பேன் எனினும் தமிழ் என்னுயிர் என்பேன் கண்டீர் என்று பாரதிதாசன் பாடுகிற அந்த வரிகளை அவர் கூற அதற்கு அடுத்து வருகிற அதே பாட்டினுடைய அடுத்த வரிகளை நம்முடைய தமிழ்துறை பேராசிரியர் அவர்கள் கூற இப்படி பல கவிதை வதிகளை பாரதிதாசனினுடைய பாடலிலே இருந்து நாம் கண்டிருப்போம் கேட்டிருப்போம் படித்திருப்போம் ஆனால் பாரதிதாசன் வெறும் கவிஞர் மட்டுமில்லை என்கிற சிந்தனையை தான் உங்களோடு இன்றைக்கு நான் பகிர்ந்து வந்து வந்திருக்கிறேன் பாரதிதாசன் மிகச்சிறந்த கவிஞர் ஆனால் அவர் கவிஞர் மட்டுமில்லை அருமையான கட்டுரையாளர் மிகச்சிறந்த சிந்தனையாளர் உயர்ந்த சமூக பார்வை உடையவர் என்பது பாரதிதாசனுக்கு இருக்கிற இன்னொரு பக்கம் இன்னொரு முகம் எனவே அவர் கவிதைகளை தாண்டி அவருடைய கட்டுரைகளை பற்றி உங்களோடு பேசலாம் பாரதியாரையும் கூட பாரதியாரினுடைய கவிதைகள் அறியப்பட்டிருக்கிற அளவுக்கு பாரதியாரினுடைய கட்டுரைகள் பாரதியாரினுடைய கதைகள் அறியப்பட்டிருக்கும் என்று சொல்ல முடியாது பாரதியார் நிறைய கட்டுரைகளை எழுதியிருக்கிறார் கவிதையிலே இருக்கிற ஓட்டம் அதிலே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வேறு வேறு விதமான சிந்தனைகள் இருக்கின்றன சின்ன சின்ன கதைகளை பாரதியார் எழுதியிருக்கிறார் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையிலே அறியப்படுகிறார்கள் பாரதியும் பாரதிதாசனும் கவிதையிலே என்றால் அண்ணா சொற்பொழிவுக்காக மேடைக்காகவே அறியப்பட்டிருக்கிறார் ஆனால் அண்ணா அவர்கள் எழுதி குடுவி குவித்த நாடகங்களும் கட்டுரைகளும் தான் மிக கூடுதல் அதுபோல பாரதிதாசன் அவர்கள் கட்டுரைகளை தொடர்ந்து எழுதியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதிலே தொடங்கி அவருடைய இறுதி காலம் வரைக்கும் அறுபத்தி நாலு வரைக்கும் தொடர்ந்து கட்டுரைகளை எழுதியிருக்கிறார் அவர் எழுதத் தொடங்கிய அந்த பத்திரிகையினுடைய முதல் பெயர் புதுவை முரசு என்பது பிறகு அறுபதுகளில் அவர் நிறைய கட்டுரைகளை எழுதியது குயில் என்கிற தன்னுடைய சொந்த பத்திரிகையில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் பாரதிதாசன் எழுபத்தி மூன்று ஆண்டுகள் இந்த மண்ணிலே வாழ்ந்தார் கனக சுப்புரத்தினம் என்பதுதான் அவருடைய இயற்பெயர் பாரதியாரிடத்திலே கொண்ட பற்றுதல் காரணமாக தன்னுடைய பெயரை பாரதிக்கு தாசன் பாரதிக்கு அன்பன் என்று மாற்றி கொண்டார் பாரதியார் பாரதிதாசன் என்று சொன்ன உடனேயே நம்மில் பலருக்கும் என்ன நினைப்பு வரும் என்றால் பாரதியார் ஒரு மிகப்பெரிய வயதான ஒருவர் அவரிடத்திலே சீடராக மாணவராக இருந்தவர் பாரதிதாசன் என்கிற கருத்து நமக்கு வரும் உண்மை அது அன்று இரண்டு பேருக்கும் இடையிலே வெறும் ஏழு எட்டு வயதுதான் வேறுபாடு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டில் பாரதியாரும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் பாரதிதாசனும் பிறந்தார்கள் ஒன்பது வயதுதான் வேறுபாடு அவர்கள் குருவும் சிஷியனுமாக பழகவில்லை மிக நல்ல நண்பர்களாகத்தான் பழகினார்கள் ஆனாலும் பாரதிதாசன் பாரதியாரை பற்றி எழுதியிருக்கிற வரிகள் இருக்கின்றனவே அந்த வரிகள் தான் பாரதியாரை மிக வயது முதிர்ந்தவரை போல காட்டியது பாரதியாரை புகழ்ந்து பாரதிதாசன் எழுதியதை போல வேறு எவரும் எழுதியிருக்க முடியாது அதற்கு நீண்ட பாடல்கள் எல்லாம் உண்டு சுருக்கமாய் இரண்டு வரிகளிலே சொல்ல வேண்டுமானால் தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் என்று பாரதிதாசன் எழுதிய வரிகளை விட அழகான வரிகளை சொல்ல முடியாது ஒவ்வொருவரும் நாம் இதை நினைப்பிலே வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த கல்லூரியிலே நீங்கள் படித்துவிட்டு போகிறீர்கள் என்றால் இன்னும் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு யத்தராஜ் கல்லூரியிலே படித்தேன் என்பது உங்களுக்கு பெருமையாக இருக்க வேண்டும் இந்த குறிப்பிட்ட மாணவி எங்கள் கல்லூரியின் பழைய மாணவிதான் என்று சொல்லுவது கல்லூரிக்கும் பெருமையாக இருக்க வேண்டும் தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் என்று பாரதிதாசன் சொல்லுவார் எனவே அப்படி பாரதியாரை புகழ்ந்தெல்லாம் எழுதிய பாரதிதாசன் அவருக்கு நண்பராக இருந்தார் என்பது ஒரு முக்கியமான செய்தி இரண்டு பேரும் மிக நெருக்கமான நண்பர்களாக இருந்தார்கள் அதனாலே தன்னுடைய பெயரை கூட பாரதிதாசன் என்றவர் மாற்றி கொண்டார் நீங்கள் அறிவீர்கள் பாரதியார் அந்த உலகத்திலே வெறும் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் மட்டும்தான் வாழ்ந்தார் எந்த வயதில் எழுத தொடங்க வேண்டும் என்பதில்லை நான் அவருடைய வயதை குறிப்பிடுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது நான் அறிவேன் நீங்கள் எல்லோரும் விலங்கியல் படிக்கலாம் இயங்கியல் வேதியியல் படிக்கலாம் பொருளியல் வரலாறு படிக்கலாம் வேறு வேறு துறைகளை படிக்கிற நீங்கள் பகுதி ஒன்றிலே மட்டும்தான் தமிழை படிக்கிறீர்கள் தமிழ் பயில்கிற முதுகலை தமிழ் பயில்கிற ஒரு இருபது மாணவிகள் தான் அந்த அரங்கத்தில் இருக்கிறீர்கள் எனவே முதுகலை தமிழ் பயில்கிற அந்த மாணவிகளை தவிர மற்றவர்கள் எல்லோருக்கும் தமிழில் பாரதிதாசன் கவிதைகளை மற்றவற்றைப் பற்றியெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டிய தேவை என்னவாக இருக்கிறது என்று ஒரு கேள்வி உங்களிடத்திலே எழக்கூடும் வேறொன்றும் இல்லை இந்த தமிழ் மன்றம் என்பது அறிதலுக்கும் ஆக்குதலுக்கும் உரிய மன்றம் நீங்கள் இந்த கவிதைகளை இந்த உரைநடைகளை இந்த சிந்தனைகளை எல்லாம் கேட்பதும் உங்களுக்கு கேட்க வேண்டும் என்பதற்காக கல்லூரியிலே ஏற்பாடு செய்து எங்களை போன்றவர்களை அழைத்து வந்து பேச வைப்பதும் எதற்காக என்றால் உங்கள் ஆசிரியர்கள் வகுப்பறைகளிலே சொல்லாத கருத்துக்களை எல்லாம் நாங்கள் வெளியிலே இருந்து வந்து சொல்லிவிடப் போகிறோம் என்பதில்லை நானும் இருபது ஆண்டுகள் கல்லூரியிலே ஆசிரியராக இருந்தவன் தான் நான் எங்கள் கல்லூரிக்கு இந்த பேராசிரியரையும் இன்னொரு கல்லூரிக்கு நானும் போய் பேசியிருப்பது வேறு எதற்காகவும் இல்லை வழக்கமாக சொல்லிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஆசிரியர்களே இல்லாமல் அதே செய்தியை கூட வேறு குரலில் கேட்கலாமே என்பதற்காகவும் இன்னொன்றை நான் சரியாய் சொல்ல வேண்டுமானால் இந்த கவிதைகளை இந்த சிந்தனைகளை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல இதுபோன்ற கவிதைகளை சிந்தனைகளை இந்த உலகிற்கு நீங்களும் ஆக்கி தர வேண்டும் இந்த அரங்கத்திலே இருக்கிற அத்தனை பேரும் எழுத்தாளர்களாக வருவார்கள் என்று நான் கருதவில்லை ஆனால் ஆயிரத்தில் ஐந்து பேர் எழுத்தாளர்களாக வந்தாலும் அது இந்த மண்ணுக்கும் இலக்கியத்துக்கும் வரவுதான் எனவே அந்த படைப்பு ஆற்றலை உங்களிடத்திலே தூண்டுவதற்காகவும் கூட இப்படிப்பட்ட நிகழ்வுகளை கல்லூரிகளிலே கல்வி நிறுவனங்களிலே நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் எனவே வயது ஒன்றும் தடையில்லை இந்த வயதில் எழுத முடியுமா என்று நீங்கள் கருத வேண்டாம் கீட்ஸ் என்று ஆங்கில கவிஞன் ஒருவன் இருந்தான் நீங்கள் உங்கள் பேராசிரியர் இடத்தில் கேட்டு அறிந்து கொள்ளலாம் அவனுடைய கவிதைகளை இன்றைக்கும் உலகம் போற்றுகிறது ஆனால் ஒரு செய்தி உங்களுக்கு தெரியுமா இந்த உலகம் போற்றுகிற அத்தனை கவிதைகளையும் எழுதி முடித்துவிட்டு இறந்து போனபோது அவனுக்கு வயது வெறும் இருபத்தி இரண்டு தான் இருபத்தி இரண்டு வயதில் கீட்ஸ் இறந்து போனான் உலக புகழ்பெற்ற கவிஞன் ஷெல்லி இருபத்தி ஆறு வயதில் இறந்து போனான் பைரன் முப்பது வயதில் இறந்து போனான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் பாடலை அறியாதவர்கள் கேட்காதவர்கள் தமிழ்நாட்டிலே இருக்க முடியுமா துள்ளாத மனமும் துள்ளும் என்கிற அந்த திரை இசை பாட்டிலே இருந்து கல்யாண பரிசு நாடோடி மன்னன் படங்களிலே வருகிற அந்த நல்ல நல்ல பாடல்களையெல்லாம் எழுதிய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வெறும் இருபத்தொன்பது வயது தான் உலகத்திலே வாழ்ந்தார் அதுபோல பாரதியாரும் முப்பத்தி ஒன்பது வயதில் இறந்து போனார் பாரதிதாசன் தான் எழுபத்தி மூன்று ஆண்டுகள் இந்த மண்ணிலே வாழ்ந்து நிறைய சிந்தித்து நிறைய செய்திகளை எழுதிவிட்டு போயிருக்கிறார் அவருடைய கவிதைகளை பெரும்பான்மையாக இந்த நாடு அறியும் ஆனால் அவர் எழுதியிருக்கிற உரைநடையிலே இருக்கிற அற்புதமான செய்திகளை எல்லாம் தொகுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறவன் குறிப்பாக அவருடைய புதுவை முரசிலை வந்த கட்டுரைகளை பற்றி மட்டும் இந்த அரங்கத்தில் நான் சொல்ல இருக்கிறேன் புதுவை முரசிலை வந்த கட்டுரைகளை மட்டும் சொல்வதற்கான காரணம் அது அவருடைய தொடக்க கால கட்டுரைகள் தொடக்ககால கட்டுரைகளிலேயே எத்தனை ஆழமான செய்திகளை அவர் பதிவு செய்திருக்கிறார் என்பதற்காக அவற்றை நான் எடுத்துக்கொண்டேன் அது மானுடம் போற்று என்று ஒரு புத்தகமாகவே வந்திருக்கிறது அந்த மானுடம் போற்று என்கிற புத்தகத்திலே மொத்தம் எழுபத்தி மூன்று கட்டுரைகள் இருக்கின்றன பேராசிரியர் இளங்கோ அவர்கள் அதை தொகுத்துத் தந்திருக்கிறார் பூம்புகார் நிலையம் வெளியிட்டிருக்கிறது இவற்றையெல்லாம் நான் சொல்வதற்கு காரணம் நூலகத்திலே தேடுங்கள் அல்லது புத்தகத்தை கூட நீங்கள் வாங்குங்கள் எல்லாவற்றையும் யாராலும் ஒரு மணி நேரத்தில் சொல்லிவிட்டு போக முடியாது தொட்டு காட்டுவதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் தொடர்ந்து போகிற வேலை உங்களுக்கு இருக்கிறது அந்த மானுடம் போற்று என்கிற அந்த தொகுப்பில் எழுபத்தி மூன்று கட்டுரைகள் இருக்கின்றன அந்த எழுபத்தி மூன்று கட்டுரைகளிலே முதல் நாற்பத்தி இரண்டு கட்டுரைகள் புதுவை முரசிலை வந்த கட்டுரைகள் அந்த நாற்பத்தி இரண்டு கட்டுரைகளிலேயும் முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு என்கிற இரண்டே ஆண்டுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாவது ஆண்டு நவம்பர் மாதம் புதுவையிலே அதாவது இன்றைக்கு நாம் பாண்டிச்சேரி என்று சொல்லுகிறோமே அங்கேதான் பாரதியார் அங்கேதான் பாரதிதாசன் பிறந்தார் அங்கேதான் பாரதியார் பத்து ஆண்டுகள் வாழ்ந்தார் அப்படி அவர் வாழ்கிற போதுதான் இரண்டு பேருக்கும் இடையிலே மிக நெருக்கமான நட்பு ஏற்பட்டது எனவே தான் பிறந்த அந்த புதுவையிலேயே தொடங்கப்பட்ட புதுவை முரசு என்கிற பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நவம்பரிலே தொடங்கப்பட்ட போது அதிலிருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் அவர் எழுதிய கட்டுரைகள் வேறு வேறு பெயர்களில் பாரதிதாசன் என்கிற பெயரிலே மட்டுமல்ல கே எஸ் என்கிற பெயரில் கிண்டல்காரன் என்கிற பெயரில் கிருக்கன் என்கிற பெயரில் இப்படி பல்வேறு புனை பாரதிதாசன் எழுதியிருக்கிற முதல் நாற்பத்தி இரண்டு கட்டுரைகளிலேயும் தேர்ந்தெடுத்து அதிலும் குறிப்பாக இரண்டு செய்திகளை பற்றி அவர் எழுதியிருக்கிற கட்டுரைகளின் தொகுப்பை மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கிறேன் ஒன்று பெண்களை பற்றியது இன்னொன்று சாதியம் பற்றியது இப்படி இரண்டை மட்டும் தொட்டாலே ஏறத்தாழ இருபது கட்டுரைகள் அந்த புத்தகத்திலே கிடைக்கின்றன இருபது கட்டுரைகளையும் சொல்ல முடியாது இரண்டு மூன்று கட்டுரைகளை சொல்லுகிறேன் குறிப்பாக இரண்டாவது கட்டுரையே பெண்கள் சமத்துவம் என்பதுதான் எதற்காக பாரதிதாசன் அறக்கட்டளை கல்லூரியில் அதுவும் பெண்கள் கல்லூரியில் நிறுவப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் பெண்களுக்காக சிந்தித்த மாபெரும் மனிதர்களிலே அவர் ஒருவர் நீங்கள் வரலாற்றிலே உங்கள் நெஞ்சத்திலே இருந்து மறக்க முடியாத சில பெயர்களை குறித்து கூறுகிறேன் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள் இந்த நாட்டிலே இருக்கிற தமிழகத்தினுடைய பெண்கள் யாரும் மறக்கக்கூடாத முதல் பெயர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை என்பதுதான் நான் அறிந்த வரையில் மாயூரம் வேதநாயகம் பிள்ளைதான் முதன் முதலாக அதாவது முதன்முதலாக என்றால் தந்தை பெரியாரெல்லாம் பிறப்பதற்கு முன்பே பாரதியாருக்கு சிந்தனைகள் வருவதற்கு முன்பே திருவிக்கா போன்றவர்கள் எழுதுவதற்கு முன்பே ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு எழுபத்தி எட்டு என்கிற அந்த ஆண்டுகளிலேயே பெண் விடுதலை பற்றி பேசிய முதல் மனிதர் வேதநாயகம் பிள்ளைதான் பெண் விடுதலை பேசுவது அன்றைக்கு எழுதிதன்று இன்றைக்கு இப்படி ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் படிக்க வந்திருக்கிறீர்களே இதே கல்லூரியிலே தான் என் மகளும் படித்தார் என் பேத்தியை கூட இந்த கல்லூரியிலே படிக்க வைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் எனவே இந்த கல்லூரியிலே இன்றைக்கு ஆயிரக்கணக்கானவர்கள் படிக்கிறீர்களே ஆனால் அன்றைக்கு பெண்கள் படிப்பு என்பதை எண்ணி பார்க்கவே முடியாது படிப்பு என்பதை எண்ணி பார்க்க முடியாது என்பதல்ல பெரிய செய்தி வாழ்க்கையே எண்ணி பார்க்க முடியாது எதனால் என்றால் எந்த வயதில் அன்றைக்கு பெண்களுக்கு திருமணம் நடந்தது என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் ஐந்து வயதுக்குள்ளாக பிள்ளைகளுக்கு திருமணம் நடந்தது என்கிற கொடுமையை உங்களில் யாரும் அறிந்திருக்க வாய்ப்பு இல்லை இன்றைக்கு அப்படி சொன்னால் நமக்கு கேலியாக இருக்கிறது ஐந்து வயதுக்கு முன்னால் யாராவது திருமணம் செய்வார்களா என்று நாம் கருதுகிறோம் அதற்கு பால்ய விவாகம் என்று பெயர் குழந்தை மணம் என்று நாம் தமிழிலே சொல்லுகிறோம் என்ன அன்றைக்கு இருந்த கோட்பாடு என்றால் ஒரு பெண் பருவம் அடைவதற்கு முன்பு வயதுக்கு வருவதற்கு முன்பு திருமணம் செய்து வைத்துவிட வேண்டும் ஐந்து வயதுக்குள் திருமணம் செய்ய வேண்டும் அதிகமாய் போனாலும் ஏழு எட்டு அல்லது எப்படி இருந்தாலும் பருவம் அடைவதற்கு முன்பு திருமணம் செய்து வைத்துவிட வேண்டும் இல்லையானால் அது தெய்வ குற்றம் மத விரோதம் என்று கருதப்பட்ட காலம் அது காலம் எப்படி மாறி இருக்கிறது பாருங்கள் இன்றைக்கு பதினெட்டு வயதுக்கு முன்னால் திருமணம் செய்வித்தால் அது சட்டப்படி குற்றம் அன்றைக்கு ஐந்து வயதை தாண்டியதற்கு பிறகு திருமணம் செய்து வைத்தால் சட்டப்படி குற்றம் அப்படி ஒரு வயது இரண்டு வயது குழந்தைகளுக்கெல்லாம் திருமணம் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலத்திலே தான் அதை எதிர்த்து மிக கடுமையாக பால்ய விவாக கொடுமை என்ற ஒரு கட்டுரையையும் பெண் சமத்துவம் என்று இன்னொரு கட்டுரையையும் புரட்சி கவிஞர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் எழுதுகிற போதே மிக நுட்பமாக அதில் இருக்கிற செய்திகளை எல்லாம் அவர் சொல்லுகிறார் எதற்காக இப்படி இந்த சமூகம் திருமணம் செய்கிறதென்றால் வயதுக்கு வருவதற்கு முன்பே திருமணம் செய்துவிட்டால் அந்த பெண் தன் நடத்தை கெட்டுப்போனவள் என்று யாரும் சொல்ல முடியாதல்லவா எனவே தான் இரண்டு வயது மூன்று வயது குழந்தைக்கு இரண்டு வயது குழந்தைக்கு நடத்தை என்றால் என்ன என்றே தெரியாது எனவே நடத்தை போகாத பெண் என்று சொல்லுவதே ஒரு விதத்திலே நான் உண்மையாகச் சொல்லுகிறேன் பல சொற்களே உங்களை காயப்படுத்துகின்றன பல சொற்களே பெண்களை கொச்சிப்படுத்துகின்றன பல சொற்களே பெண்களை இழிவுபடுத்துகின்றன நான் பல இடங்களில் சொல்லுவேன் விதவை கைம்பெண் என்று ஒரு சொல்லிருக்கிறதே ஆண்பால் உண்டா இல்லத்தரசிக்கு கூட ஆண்பால் கிடையாதே இன்றைக்கும் நாம் பலரே தெரியாமல் பல செய்திகளை எப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றால் தொலைக்காட்சியிலே நீங்கள் பார்த்திருக்கலாம் நீங்கள் அம்மா என்ன வேலைக்கு போகிறீர்களா என்று கேட்டால் பெண்கள் பலரும் என்ன சொல்கிறார்கள் இல்லை இல்லை நான் ஹவுஸ் ஒய்ஃப் என்று சொல்லுகிறார்கள் அப்படி ஒரு சொல் ஆங்கிலத்திலேயே இல்லை என்று நமக்கு தெரியுமா வெள்ளைக்காரனுக்கு தெரியாத சொல்லையெல்லாம் நாம் கற்று வைத்திருக்கிறோம் ஹவுஸ் ஒய்ஃப் என்று ஒரு சொல் இருந்தால் பிறகு ஆஃபீஸ் வைஃப் என்று இன்னொரு சொல் வேறு இருக்க வேண்டும் அப்படியெல்லாம் ஒரு வார்த்தையும் இல்லை நான் மேலை நாடுகளுக்கு போகிற போது வேலைக்கு போகாத பெண்களே அங்கு இல்லை இருந்தால் ஓர் இருவர் இருந்தால் அவர்கள் தங்களை பற்றி சொல்லுகிற போது அறிமுகத்தில் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் ஐஎம் எ ஹோம் மேக்கர் என்று தான் சொல்லுகிறார்கள் நான் இந்த வீட்டை உருவாக்குகிறவள் என்று சொல்லுகிறார்களே தவிர நான் வீட்டு மனைவி என்று ஒரு சொல்லை வெள்ளைக்காரனுக்கு தெரியாது சொன்னதே இல்லை வெள்ளைக்காரனுக்கு தெரியாத பல சொற்களை நீங்கள் கண்டுபிடித்து வைத்திருக்கிறீர்கள் வீட்டுக்கு போனால் வெள்ளைக்காரன் நாட்டை ஆண்ட காலத்திலே கூட வீட்டுக்கு வந்த பிள்ளைகள் அம்மாவை அம்மா என்று தான் அழைத்தார்கள் இப்போதுதான் நீங்கள் மம்மி என்கிறீர்கள் அதிலும் நம்ம பிள்ளைகள் இன்னமும் சுருக்கி சில பேர் மம்சுங்கிறான் அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது மம்ஸுங்கிறான் உண்மையாய் சொன்னால் மம்மி என்பதற்கு என்ன பொருள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் பல பள்ளிகளிலே சொல்லியிருக்கிறேன் யாரும் நம்பியதில்லை இறந்து போனதற்குப் பிறகு நீண்ட நாளாக பதப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிற பிணத்துக்குத்தான் மம்மி என்று பெயர் நீங்கள் ஆங்கிலம் பேசக்கூடாது என்பது அல்ல ஆனால் உங்களுக்கு பால் ஊட்டி சீராட்டி தாலாட்டி வளர்த்த அம்மாவை பார்த்து நீண்ட நெடுநாட்களாக பதப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிற பிணமே என்று சொல்லக்கூடாதே என்பதுதான் எனக்கு இருக்கிற கவலை ஆகையினாலே அப்படியெல்லாம் பல சொற்களை நாம் கற்று வைத்திருக்கிறோமே அப்படி பெண்கள் தங்களை பற்றி சொல்லுகிறே ஒரு நாளும் அப்படி சொற்களை நாம் பயன்படுத்தக்கூடாது எதற்காக நான் இதை குறிப்பிடுகிறேன் என்றால் கற்பழிக்கப்பட்டாள் என்று சொல்லுகிற தொடரையே மிக கடுமையாக நீங்கள் எதிர்க்க வேண்டும் அடுத்தடுத்து வருகிற தலைமுறைக்கு இன்றைக்கு விழிப்புணர்ச்சி வந்து கொண்டிருக்கிறது நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இன்றைக்கு சேர்மன் என்று யாரும் சொல்லுவதில்லை சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறோம் சேர்பர்சன் என்று தான் சொல்ல வேண்டும் ஸ்போர்ட்ஸ் பர்சன் தான் சொல்ல வேண்டும் எல்லாம் ஆண்களை சார்ந்திருக்கிறது சேர்மேன் ஸ்போர்ட்ஸ்மேன் என்கிற எல்லாம் ஆண்களை சார்ந்திருக்கிறது அது பொது பாலை குறிக்கிற சொல்லாக பேர்சன் என்பது ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் எனவே அது ஆணை குறிக்கிற சொல்லாக இருக்கக்கூடாது என்கிற இன்றைக்கு அந்த சிந்தனைகள் வந்து கொண்டிருக்கின்றன கற்பழிக்கப்பட்டாள் என்கிற சொல் பிழையானது பாலியல் வல்லுறவுகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் எதற்காக என்றால் இப்படியெல்லாம் சிந்தனைகள் வளர்ந்திருக்கிற இந்த காலத்திற்கு நீண்ட நெண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு ஒரு வயது குழந்தைக்கும் இரண்டு வயது குழந்தைக்கும் ஐந்து வயது குழந்தைக்கும் திருமணம் செய்து வைக்கிற கொடுமை ஒரு பக்கத்தில் என்றால் அன்றைக்கு இன்றைக்கு இருப்பதைப் போல அறிவியல் வளர்ச்சி இல்லை மருத்துவ வசதிகள் இல்லை குழந்தைகள் ஆறு வயதில் எட்டு வயதில் போலியோ நோயினால் அன்றைக்கு காச மருந்துக்கு கூட அந்த டிபி என்று சொல்கிறோமே அதற்கான மருந்து கூட அறுபதுகளுக்கு பின்னாலே தான் வந்து சேர்ந்தது இப்போதுதான் புற்றுநோயை முதல் கட்டத்திலே குணப்படுத்துகிற அறிவியல் வளர்ச்சியை நாம் பெற்றிருக்கிறோம் அன்றைக்கு போதுவான மருத்துவ வசதிகள் இல்லை காய்ச்சல் அடிக்கும் இரண்டாவது நாள் குழந்தைகள் செத்து போய்விடும் எனவே அப்படி ஒரு ஆண் குழந்தை ஆண் குழந்தை என்று நாம் சொல்லக்கூடாது ஐந்து வயதிலே ஒரு ஆண் கணவர் இறந்து போனால் அதற்கு பிறகு அந்த மூன்று வயது பெண் மனைவி இருக்கிறாளே எழுபது வயது வாழ்ந்தாலும் இந்த மண்ணில் விதவையாக வாழ வேண்டும் என்கிற கொடுமை இருந்ததே அதை யார் எதிர்த்தார்கள் அதை எதிர்த்த முதல் மனிதர் வேதநாயகம் பிள்ளை அதற்கு பிறகு பாரதியார் அதற்கு பிறகு திருவிகா இவர்கள் எல்லோரும் எதிர்த்தார்கள் ஆனால் தந்தை பெரியார்தான் இதை எதிர்ப்பதற்கென்றே ஒரு இயக்கத்தை இந்த மண்ணிலே உருவாக்கி பெண் விடுதலை என்பதற்காகவே தன் வாழ்நாள் முழுவதும் குரல் கொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு செங்கல்பட்டிலே நடைபெற்ற மாநாட்டிலேயே பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்கிற தீர்மானத்தை இந்தியாவில் முதன்முதலாக இயற்றியவர் அவர்தான் என்பதையும் நன்றியோடு நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும் அன்றைக்கு மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்கள் அவரைப் பற்றி நீங்கள் இன்னொரு விதத்திலே அறிந்திருப்பீர்கள் அவர்தான் ஒரு நீதிபதியாக இருந்தார் தமிழில் முதல் நாவலை எழுதியவர் அவர்தான் பிரதாப முதலியார் சரித்திரம் என்கிற நாவலை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறாவது ஆண்டு அவர் எழுதி வெளியிட்டார் அதுதான் தமிழில் வெளிவந்த முதல் நாவல் அந்த வகையிலே அவரை அறிந்திருப்பார்கள் ஆனால் அவர் எந்த அடிப்படையில் அறியப்பட வேண்டும் என்றால் பெண் விடுதலைக்கு குரல் கொடுத்த முதல் மனிதர் என்று அறியப்பட வேண்டும் அவருடைய இரண்டாவது நாவலிலே வருகிற ஒரு காட்சியை நான் சொல்லுகிறேன் பாரதிதாசன் அதை எடுத்து காட்டுகிறார் அதற்காக குறிப்பிடுகிறேன் இரண்டாவது நாடகத்திலே ஒரு காட்சி அவர் அமைத்திருக்கிறார் என்ன கொடுமை என்றால் தம்பிய பிள்ளைகளே அந்த குழந்தை இறந்து போனால் இந்த பெண்ணை இரண்டு விதமாக ஒரு கட்டத்தில் சதி என்று ஒரு பழக்கம் இருந்தது சதி என்றால் கணவனை எரிக்கிற அந்த நெருப்பில் மனைவியையும் தூக்கி போட்டு விடுவார்கள் என்னதான் அன்பு இருந்தாலும் நெருப்பு சுடும் என்பதுதானே உண்மை அந்த நெருப்பு சுடுகிறது என்று அந்த பெண் அந்த நெருப்பை விட்டு சிதையை விட்டு வெளியே ஓடி வந்தால் கையிலே நீண்ட மூங்கில் களிகளை வைத்துக்கொண்டு சுற்றி நின்று அடித்து மறுபடியும் அந்த பெண்களை நெருப்புக்குள் தள்ளியே ஒரு கொடூரமான சமூகம் இது என்பதை மறந்து விடாதீர்கள் இரண்டையும் இணைத்து மயூரம் வேதநாயகம் பிள்ளை ஒரு காட்சியை அமைப்பார் தாய்க்கும் மகளுக்குமான உரையாடல் நடக்கிறது மகளுக்கு வயது ஐந்து அந்த பெண்ணிடத்தில் தாய் சொல்லுகிறாள் உனக்கு எப்படியும் அடுத்த மாதம் கல்யாணம் ஆகிடும் அந்த குழந்தை கேட்கிற அடுத்த கேள்வி என்ன தெரியுமா கல்யாணம்னா என்னம்மான்னு கேட்குது அந்த கேள்வியை கல்யாணம்னா என்னான்னு கேட்குது அதற்கு தாய்க்கு விடை சொல்லவில்லை விடை சொல்ல தெரியவில்லை அதாவது இன்னொரு பையனையும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க இப்போ அப்பாவும் நானும் இருக்கிறோம்ல அது மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் இருப்பீங்க என்று சொல்லுகிறாள் என்னம்மா இதெல்லாம் நான் போய் விளையாடிட்டு இருக்கேன் இப்போ போய் எதுக்குமா என்று அந்த குழந்தை கேட்கிறது மறுபடியும் தாய் சொல்லுகிறாள் அப்படிலாம் சொல்லக்கூடாது கணவன் இற அவன் மேல் நீ உயிரையே வச்சிருக்கணும் கணவன் இறந்தால் எத்தனை பேர் பெண்கள் நெருப்பிலேயே விழுந்த அந்த சதி உடன்கட்டையே ஏறி விடுகிறார்கள் நீ போய் இப்படி சொல்றியேன்னு சொன்னா இந்த சொற்கள் எல்லாமே அந்த குழந்தைக்கு புதிதாக இருக்கிறது இது என்ன உடன்கட்டை அது என்னம்மா சொல்றேன்னு கேட்குது ஒன்னும் இல்லைம்மா உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற அந்த கணவன் இறந்து போயிட்டா பெண்களும் நெருப்புல விழுந்து செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு ஏன் கேட்குது அது ஒரு அன்பு தான் வேற என்ன அப்படின்னு இந்த அம்மா சொல்ற திரும்ப அந்த குழந்தை கேட்குது அப்படியா நான் அவ்வளவு அன்பு வைக்கணுமா அவன் மேல ஆமாப்பா அவனும் என் மேல அன்பு வைப்பானான்னு கேட்குது இப்போ உங்களுக்கு கதை புரிந்திருக்கும் அவனும் என் மேல அன்பு வைப்பானான்னு கேட்ட உடனே ஆமா அவனும் உன்ன மாதிரியே அனுபவிப்பான் என்ற உடனே அந்த பெண் குழந்தையை அடுத்து கேட்கிறது அப்படியானால் நான் செத்தா அவனும் நெருப்புல விழுந்து செத்து போயிடுவானா இந்த கேள்வியை இன்றைக்கு நான் மேடையில் கேட்கலாம் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் கேட்பது அந்த புத்தகத்தை வெளிவிடுவது அவ்வளவு எளிய காரியம் இல்லை அன்றைக்கு மயூரம் வேதநாயகம் பிள்ளியை சமூகத்திலே கலவரம் செய்கிறார்கள் பல கேள்விகள் தந்தை பெரியார் அவர்கள் கேட்ட பல கேள்விகள் எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் கேட்ட கேள்விகள் இன்னமும் பெண்களுக்கு போய்ச் சேரவில்லை அனுபவத்திலே இருந்து நான் சொல்லுகிறேன் தாலி கட்டுவது திருமணத்தில் என்பதையே பெரியார் மறுத்தார் பெரியார் சொன்னவைகளைத்தான் பாரதிதாசன் தன்னுடைய பாடல்களிலேயும் எழுத்துகளிலேயும் வடித்தார் எதற்காக தாலி கட்டி கொள்ள வேண்டும் என்று கேட்டார் இது என்னடா இப்படியெல்லாம் கேட்கிறாரே என்று அன்றைக்கு மக்கள் சிந்தித்தார்கள் வேறொன்றும் இல்லை அவர் கேட்டதற்கு ஒரே ஒரு அடிப்படை காரணம்தான் இருக்கிறது தாலி கட்டுவது திருமணம் ஆகிவிட்டது என்பதற்கான அடையாளம் என்று சொன்னால் அந்த அடையாளம் ஒரு பகுதியினருக்கு மட்டும் இருக்கிறதே ஏன் என்று பெரியார் கேட்டார் நீங்கள் எண்ணி பாருங்கள் எனக்கு திருமணமாகிவிட்டது எனக்கு அடையாளம் ஏதும் இல்லை ஆனால் என் மனைவிக்கு எல்லா அடையாளங்களும் இந்த சமூகத்தில் இருக்கின்றனவே இது என்ன நியாயம் என்று கேட்டார் அந்த கேள்வியை நான் மிக இயல்பாக நடைமுறையிலே சுவிட்சர்லாந்துக்கு போயிருக்கிற போது சந்தித்தேன் மிக இயல்பாக பெரியாரையெல்லாம் படித்திராதே அந்த இரண்டு இளைஞர்களிடத்திலே நான் பார்த்தேன் அந்த பையன் ஈழத்திலே பிறந்து யாழ்ப்பாணத்திலே பிறந்து சுவிட்சர்லாந்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அந்த பெண் ஜெர்மனியிலே பிறந்து சுவிட்சர்லாந்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறாள் இரண்டு பேரும் ஒரே அலுவலகத்தில் வேலை செய்கிறார்கள் அவளுடைய தாய்மொழி என்பது டொச் இவனுடைய தாய்மொழி தமிழ் இரண்டு பேரும் வாழ்கிற மண் சுவிட்சர்லாந்து இரண்டு பேருக்கும் எல்லாவற்றையும் தாண்டி காதல் வந்தது காதலித்தார்கள் திருமணம் செய்து கொள்வதென்று முடிவெடுத்தார்கள் நாளைக்கு மறுநாள் திருமணம் இன்றைக்கு மாலையிலே நடைபெற இருக்கிற கூட்டத்தில் பேசுவதற்காக சுவிட்சர்லாந்துக்கு நான் போயிருக்கிறேன் அவர்களை சந்திக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அப்போது அவர்களுக்கு இடையிலே நடந்த ஒரு செய்தியை நான் அப்படியே உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் அவன் கேட்டான் நாளை மறுநாள் நம்முடைய திருமணம் உங்களினுடைய கிறிஸ்தவ முறைப்படி மோதரம் மாற்றி கொள்ளுகிற வகையில் நடைபெறுகிறது எங்கள் முறைப்படியும் செய்து கொள்ளலாமா என்று கேட்டான் உங்கள் முறைப்படி என்றால் என்ன என்று கேட்டாள் தாலி கட்டி கொள்ள வேண்டும் என்று அவன் சொன்னான் தாலி என்றால் என்ன என்று அந்த ஜெர்மனியிலே பிறந்த பெண் கேட்டாள் அது ஒன்றும் இல்லை இட் இஸ் நத்திங் பட் அ கோல்டு செயின் சொன்னான் என்ன செய்து கொள்ளலாம் என்று சொன்னாள் மோதனும் மாற்றிக்கொள்ளலாம் தாரியும் கட்டி கொள்ளலாம் இரண்டு முறையிலும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சொன்னதற்கு பிறகு அடுத்த நாள் அங்கே இருக்கிற அந்த ஜூரிக் என்கிற அந்த நகரத்திலே ஒரு நகைக்கடையை தேடி பிடித்தார்கள் ஏன் தேடி பிடித்தார்கள் என்று நான் சொல்லுகிறேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் மேலை நாடுகளிலே நகைக்கடைகளை தேடித்தான் பிடிக்க வேண்டும் நகைக்கடைகள் அதிகம் இருக்காது இப்போது அங்கே கொஞ்சம் கொஞ்சம் நகைக்கடைகள் வந்திருக்கின்றன என்றால் அவற்றையெல்லாம் ஆரம்பித்து வைத்திருப்பது இங்கே இருந்து போன தமிழர்கள் தான் அதுவும் ஒரு உண்மை அந்த கடைக்கே தமிழில்தான் பேர் இருக்கிறது ஒரு நகைக்கடையை நானே திறந்து வைத்திருக்கிறேன் எனவே அந்த நகைக்கடைக்கு போய் இரண்டு பேரும் நகையை தேடினார்கள் அந்த பெண் ஓடி வந்தால் இந்த செயின் அழகாக இருக்கிறதா என்று கேட்டால் நன்றாக இருக்கிறது என்று சொன்னான் இதே மாதிரி ஒரே மாதிரி ரெண்டு எடுத்துட்டு வந்திருக்கிறேன்னு சொன்னான் அவ்வளவுதான் மற்றவை உங்களுக்கு புரியும் எதற்காக இரண்டு என்றவன் கேட்டான் அவள் சொன்னாள் நீதானே சொன்னாய் தாலி கட்டி கொள்வது தாலி என்றால் ஒரு தங்க சங்கிலி திருமணத்திற்கு அடையாளம் தாலி கட்டி கொள்வது என்றால் இரண்டு பேருக்கும் திருமணமானதற்கு இரண்டு சங்கிலியே எடுத்து வந்திருக்கிறேன் என்று அவன் சொன்னபோது அவன் சொன்னான் இல்லை இல்லை தாலி பெண்ணுக்கு மட்டும்தான் கட்டுவது என்ற போது அவள் மறுத்தாள் அது நடந்த செய்தியை நான் இங்கே இங்கே முன்வைக்கிறேன் இரண்டு பேரும் தாலி கட்டி கொள்வது என்றால் எனக்கு சம்மதம் இல்லையானால் ஆனால் உங்கள் மரபை நான் ஏற்க முடியாது என்று அந்த ஜெர்மனியில் பிறந்த பெண் சொன்னாள் தமிழகத்திலே பிறந்த பெண்ணும் சொல்ல வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதிலே சொன்னவர் தந்தை பெரியார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க அந்த செய்திகளை எல்லாம் பெண்களின் சமத்துவம் என்கிற கட்டுரையிலே மானுடம் போற்று என்கிற புத்தகத்திலே பாரதிதாசன் கொண்டு வந்திருக்கிறார் மிக அருமையான ஒரு செய்தியை சொல்லுகிறார் ஆணும் பெண்ணும் எல்லா இடங்களிலும் ஏன் ஆணுக்கு பெண் அடிமையாகவே இருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியை கேட்டு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமூகத்திலே பல்வேறு விதமான பாத்திரங்கள் இருக்கின்றன திருமணம் பலரும் சொல்லுகிறார்கள் பாரதிதாசன் அந்த கட்டுரையிலே குறிப்பிடுகிறார் ஆணும் பெண்ணும் சமம் சமம் என்று சொல்கிறீர்களே ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறுபாடுகள் இல்லையா என்று கேட்டால் உடலியல் அடிப்படையிலான வேறுபாடுகள் இருக்கின்றன அது இயற்கைக்கு மாறானதல்ல ஆனால் அந்த வேறுபாடுகளே ஒருவரை இன்னொருவர் அடிமையாக்குவதற்கு காரணமாக இருக்கக்கூடாது அதுதான் சமூகத்தில் நடந்தது முதலில் நீங்கள் படிக்கவே முடியாது ஐந்து வயதில் திருமணம் அந்த கணவன் குழந்தை இறந்து போனால் நெருப்பிலே விழுந்து கொல்லப்படுவது இவற்றையெல்லாம் தாண்டி காலம் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வருகிற போது பெண்கள் படிக்க வேண்டும் என்கிற குரல் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கடியிலே எழுந்தது அதைத்தான் பாரதிதாசன் எழுதுகிறார் அப்படி படிக்க வேண்டும் என்று சொன்னால் கிராமப்புறத்திலே இருக்கிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை அந்த கட்டுரையில் அவர் குறிப்பிடுகிறார் ஆமா பெரிய அங்கவஸ்திரம் போட்டுக்கிட்டு அடுத்த ஊருக்கு போய் காரியம் சாதிச்சு இந்த ஊரையே இந்த பொண்ணு மாத்திர போராடாகும் என்று கேட்கிறார்கள் அன்றைக்கெல்லாம் அங்கவஸ்திரம் போட்டுக்கொள்வது ஒரு பெரிய கௌரவத்தின் அடையாள் ஒரு பெண்ணை ஆணை படிக்க வைத்தாலாவது அங்கவஸ்திரம் போட்டுக்கொண்டு அவன் பெரிய படிப்பாடு என்று அலையலாம் ஒரு பெண்ணை படிக்க வைத்து அவள் என்ன அங்கவஸ்திரம் போட்டுக்கொண்டு அடுத்த ஊருக்கு போய் காரியம் செய்து ஊரையாக போகிறாள் என்று கேட்கிறார்கள் பாரதிதாசன் திருப்பி கேட்பார் ஆண்கள் மட்டும் அங்கவஸ்திரம் போட்டுக்கிட்டு அடுத்த ஊருக்கு போனாங்கிற வரைக்கும் தான் உண்மையை தவிர காரியம் பார்த்து ஊரையா மாற்றிட்டான்னு கேட்பார் என்னடா இவன் மட்டும் என்ன செஞ்சுட்டான் ஏன் பொண்ணு படிக்க யார் ஒருவரும் ஏதாவது ஒரு தகுதி குறைவாக இருந்தால் அதை பெண்ணோடு ஒப்பிட்டு சொல்லுகிற பழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது எங்கே இருக்கிறது என்று கவனித்திருக்கிறீர்களா நான் என் மகளிடத்திலே கூட சொன்னேன் என் பேரன் அழுகிற போது என்ன சொல்லி அவர்கள் மாற்றுகிறார்கள் என்றால் நான் சொன்னேன் நீ அடிப்பது கூட குற்றமில்லை ஆனால் இப்படி சொல்லாதே என்று சொன்னேன் என்ன சொல்லுகிறார் என்றால் ஏன்டா அப்படி பொம்பளை மாதிரி அழுகிறேன் நீங்கள் இன்னைக்கும் அந்த மரபு இருக்கு வழக்கு இருக்கு இந்த எல்லாம் அழுததே இல்லையா விழுங்க அழுததே இல்லையா இது வரைக்கும் என்ன என்ன நியாயம் அது அழுகை என்பது பொதுவானது இல்லையா யார் அடவில்லை உள்ளும் புறமும் அழாத மனிதர்கள் உலகில் உண்டா எல்லோருக்கும் அழுகை வரும் அழுகை வந்தால் அடு க ஓஷோ ரொம்ப அழகா சொல்லுவார் அதுல என்னடா அவமானம் இருக்கு வாந்தி வந்தால் எடுப்பது நல்லதா அடக்குவது நல்லதான்னு கேட்பார் எடுப்பதுதானே நல்லது கண்ணீர் வந்தால் அழுவதுதான் நல்லது அடக்குவது நல்லது அல்ல உணர்வுகள் வெளிப்படுவதில்லை ஒன்றும் பிழை இல்லை வள்ளலாரை விட அழுதவர்கள் உண்டா எப்படி அழுதேன் என்று வள்ளலார் சொல்லுவார் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பெல்லாம் நிறைந்து நிறைந்து ஊற்றடும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அழுதவர் வள்ளலார் எண்ணிப்பாரு இப்படி அழ முடியுமான்னு எனக்கு தெரியல அந்த அன்பினால் உள்ளே நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றெடும் கண்ணீர் அதனால் உடம்பெல்லாம் நனைந்து நனைந்து அழுதேன் என்று சொன்னார் அவரை விட துணிமானவர் யாராவது உண்டா ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் கலை உரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கம் மண்மூடி போதல் வேண்டும் என்று பாடிய கம்பீர குரல் வள்ளலாருக்கல்லவா சொந்தம் யாருக்கு துணிச்சல் வரும் பெரியார் பிறப்பதற்கு முன்பு சிந்தனை கண்மூடி கலை உரைத்த கற்பனை இது கலை உரைத்த கற்பனையே நிலையெனக் கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக என்று உயர்ந்து உரத்து கம்பீரமாய் பாடிய அதே வள்ளலார் தான் அன்பெலாம் நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அழுகேன் என்கிறாரே அழுகை என்பது அன்பின் வெளிப்பாடு அழுகை என்பது இரக்கத்தின் வெளிப்பாடு வேண்டுமானால் ஒன்று சொல்லுங்கள் அச்சத்தினால் அழாதீர்கள் அச்சப்பட்டு அழாதீர்கள் அச்சம் என்றைக்கும் நம்மை வாட வைக்காது அன்பினால் அழுங்கள் மற்றவன் மீது இறக்கப்பட்டு அழுங்கள் அந்த அழுகையும் உருக்கமும் மனிதனை மேலும் பண்படுத்துகிறது எனவே எந்த அழுகை சிறந்தது எந்த அழுகை கூடாதென்று சொல்ல வேண்டுமே தவிர பொம்பள மாதிரி அழுகாதே என்று சொல்லுவது உங்களை அவமானப்படுத்துவது ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஏன் பெண் நிற்க வேண்டும் என்று இன்றைக்கு வரைக்கும் எனக்கு புரியவில்லை ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பக்கத்திலும் ஒரு பெண் நிற்பதும் ஒவ்வொரு பெண்ணின் வெற்றிக்கு பக்கத்திலும் ஒரு ஆண் நிற்பதும் இயற்கையே தவிர வெற்றி வரும்போது கூட பெண் பின்னாலே தான் நிற்க வேண்டும் என்பதிலே நாம் கவனமாக இருக்கிறோம் நண்பர்களே எல்லாவற்றிலும் மாற்றுங்கள் எழுதப்பட்டிருக்கிற இலக்கிய விதிகளை கூட மாற்றுங்கள் புரட்சி கவிஞர் தொடக்கி வைத்த எழுத்து அதுதான் நான் உங்கள் இடத்திலே சொல்வதற்கான அடிப்படை காரணம் அதுதான் அந்த கவிதைகளின் வீரியத்தை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள் காதலை கூட பாரதிதாசன் பாடியிருக்கிற வரிகளைப் போல அழகாக பாடியவர்கள் யாரும் இல்லை அதே நேரத்திலே வேகத்தை வீரத்தை வடித்து தந்தவன் பாரதிதாசன் கற்பிழந்து மலைபிழந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யார்கை பொற்றுகளை கடல் முத்தை மணிக்குலத்தை போயெடுக்க அடக்கிய மூச்செவரின் மூச்சு என்று எழுச்சிகரமாக பாடிய பாடல்களை ஒரு ஒருமுறை படியுங்கள் ஒய்திஸ் கொலவெறி கொலவெறி கொலவெரிடின்னு பாடிட்டே இருக்கிறீங்களே இது அல்லவா இந்த நாட்டின் தேசிய கீதமாகிவிட்டது ரெண்டு கோடி பேர் கேட்டிருக்கிறார்கள் என்கிறான் நான் கேட்கிறேன் இரண்டு கோடி பேர் திருக்குறளே படித்ததில்லையே பெண்களில் இரண்டாயிரம் பேர் வேதநாயகம் பிள்ளையின் எழுத்துக்களை படித்ததில்லையே வெட்கப்பட வேண்டாமா யார் வெட்கப்பட வேண்டும் என்றால் இந்த பாட்டுக்காக விருந்து கிடைக்கிற பிரதமர் கூட வெட்கப்பட வேண்டும் எங்கள் மண்ணில் இருந்து எத்தனை எழுத்தாளர்கள் எத்தனை இளம் பிள்ளைகளின் கைகளிலே இருக்கிற தூரிகைகள் வாழாய் எழுந்திருக்கின்றன அவைகளை விட்டுவிட்டு எழுச்சி மிக்க பாடல்களை படிக்காமல் அப்படி படிப்பதற்கே போகக்கூடாது என்று தடுத்த காலம் தாண்டி அடுத்த காலம் வருகிற போது பெண்கள் வேலைக்கு போகிறார்கள் அது பற்றி பாரதிதாசன் தன் கட்டுரையில் எழுதுகிறார் நீங்கள் இன்னமும் எண்ணி பாருங்கள் இப்போதுதான் பெண்கள் வேலைகளுக்கு போகத் தொடங்கி இருக்கிறீர்கள் அதுவும் கூட ஒரு கேள்வி இருக்கிறது மிக அண்மையிலே நடந்த ஒரு நிகழ்ச்சி நீங்கள் கலைஞர் தொலைக்காட்சியில் என்னுடைய நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கான வாய்ப்பு இருந்திருக்காது காரணம் நீங்கள் காலையிலேயே வந்து விடுகிறீர்கள் வீட்டில் இருந்தாலும் பார்த்திருப்பீர்களா என்பது வேறு ஆகையினாலே நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள் என்று நான் சமாதானம் செய்து கொண்டு நான் சொன்ன ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன் ஏனென்றால் நான் இது பெண்கள் கல்லூரி என்பதற்காக இப்படி பேசுகிறேன் என்று நீங்கள் கருத வேண்டாம் இருபது ஆண்டுகள் ஆண்கள் கல்லூரியிலே நான் பணியாற்றியவன் அந்த பிள்ளைகள் எல்லாம் என்னை அருமைக்குரிய அண்ணனாகத்தான் அன்றைக்கு கருதினார்கள் என்னுடைய அன்பான பிள்ளைகளாகத்தான் அவரை நினைத்தேன் அவர்கள் எல்லோரும் என்னிடத்திலே ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் பல நேரங்களிலே கேட்டிருக்கிறார்கள் நீங்கள் வகுப்புல சொல்ற எல்லாம் நல்லா இருக்கு ஆனாலும் இந்த பொம்பளை பசங்களை ரொம்ப உயர்த்தி பிடிக்கிறீங்கன்னு சொல்லுவான் பையன் வேறொன்றும் அல்லடா அதை நீ யாரோ ஒரு பெண் என்று பார்க்காதே உன் தங்கையும் பெண்தான் என் தாயும் பெண் தான் என் மகளும் பெண்தான் என்று பார் என் மகள் உங்களைப் போல ஒரு தானே அப்படி ஒரு கருத்து வருமானால் ஆணும் பெண்ணும் நண்பர்களாக இருக்க முடியும் அண்மையிலே நடந்த ஒரு செய்தியை சொல்கிறேன் நானும் என்னுடைய மனைவியுமாக ஒரு திருமண வரவேற்புக்கு போயிருக்கிறோம் அந்த திருமண வரவேற்பிலே மணமகள் எங்களுக்கு தெரிந்தவர் எங்களினுடைய நண்பரினுடைய அலுவலகத்திலே பணியாற்றுகிறவர் இரவு ஒன்பது மணி ஆகிவிட்டது எல்லோரும் கலைந்து போய்விட்டார்கள் எனவே மணமக்கள் ஓய்வாக இருந்தார்கள் நாங்கள் பேசிக்கொண்டிருக்க நேரம் கிடைத்தது என் மனைவி அந்த பெண்ணிடத்திலே மணமகளிடத்திலே ஒரு கேள்வி கேட்டார் அந்த கேள்வி ரொம்பவும் சாதாரணமானது தானே என்று எல்லோருக்கும் தோன்றும் அவர் கேட்ட கேள்வி வேறொன்றும் இல்லை என்ன கேட்டார் என்றால் ஏமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இன்னமும் மறுபடியும் இனிமே வேலைக்கு வருவியான்னு கேட்டார் அதுக்கு அந்த பொண்ணு ஒரு பதில் சொன்னிச்சு எனக்கு ஆசை தான் அவரை தான் கேட்கணும் அப்படின்னு சொன்னிச்சு இது ரொம்ப அடக்கமான பெண்ணுக்கு அடையாளம் இந்த நாட்டில் எல்லாம் முடிந்து வீட்டுக்கு வருகிற போது நான் என் மனைவி இடத்துல ஒரு கேள்வி கேட்டேன் கல்யாணம் ஆகிடுச்சே வேலைக்கு இனிமேல் வருவியான்னு அந்த பொண்ணுகிட்ட கேட்டியே ஏன் அந்த பையன்கிட்ட அந்த கேள்வியை கேட்கலையேன்னு கேட்டேன் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் ஆயிடுச்சே இனிமேல் நீங்கள் வேலைக்கு போவீங்களான்னு எவ்வளவு கேட்குறானா அதுக்கு என் மனைவி என்ன சொன்னிச்சுன்னா பையன்கிட்ட கே ஏங்க நான் என்ன லூசா நான் போய் கேர் பண்ணணும்னு கேட்டேன் சொன்னேன் பையன்கிட்ட கேட்டால் லூஸு பொண்ணுகிட்ட கேட்டால் புத்திசாலியான்னு கேட்டேன் அதாவது வேலைக்கும் திருமணத்திற்கும் அப்படியே தொடர்பு படுத்துகிறீர்கள் கேட்குறேன் வேலைக்கு போவது இயல்பாய் நீ படித்திருக்கிறாய் உனக்கு தகுதி இருக்கிறது வேலைக்கு போகிறாய் வேண்டுமானால் அந்த பெண் ஒரு விடை சொல்லியிருக்கலாம் அவரை கலந்து கொண்டு முடிவு செய்ய வேண்டும் என்று கூட சொல்லலை அவர் தான் முடிவு பண்ணணுமோ ஒப்படைச்சிருச்சு தன்னை முழுமையாக ஒப்படைச்சிருச்சு இதைத்தான் மிகச்சிறந்த பண்பென்று சொல்லி சொல்லி பெண்களை இந்த நாட்டில் நாங்கள் கெடுத்து விட்டோம் என்பதை நான் கவனத்தில் வைக்கிறேன் இது ஒரு கலக குரல் தான் இப்படிலாம் அடங்கி போகக்கூடாது ஆனால் அடங்கி போவதல்ல நட்போடு வாழ்வது வாழ்க்கையை தவிர அடங்கி போவது அடிமைத்தனம் ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் அடங்கி போவது அடிமைத்தனம் எனக்கு இல்லை இப்படியெல்லாம் பேசுகிறீர்களே நீங்கள் எப்படி என்று கேட்டால் இந்த நிமிடம் வரை நானும் என் மனைவியும் நண்பர்களாக இருக்கிறோம் அதனால் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் வேற ஒரு காலம் இல்லை நண்பர்களாக இருக்கிறோம் நான் பேசுகிற கூட்டங்களிலே எல்லாம் பெரும்பாலும் முதல் வரிசையில் அமர்ந்து கேட்கிற இயல்பு என்னுடைய மனைவிக்கு உண்டு நாங்கள் நண்பர்கள் அப்பிறகு என்னுடைய மனைவி சொன்னால் கேள்வியில் நியாயம்தான் நம்ம யாரும் பையன்கிட்ட போய் கேட்கறது இல்ல பெண்கள்கிட்ட கேட்பது அப்படி சமூகத்தில் ஒரு வழக்கமாக ஆகிவிட்டது என்ன காரணம் என்றால் நம்முடைய புராணங்களிலே இருந்து நம்முடைய இலக்கியங்களிலே இருந்து நம்முடைய சமூக மரபு கட்டுரைகளிலே இருந்து எல்லாவற்றிலும் பெண் ஒரு பகுதி பின்னாலே தள்ளி வைக்கப்பட்டு பழக்கப்படுத்து மரபுப்படியாகவே அப்படி ஆக்கப்பட்டிருக்கிறாள் நம்முடைய பழமொழிகள் அப்படி இருக்கின்றன ஆண் பிள்ளை ஆனாலும் பிள்ளை என்று சொல்லுவது ஏன் அந்த பெண் பிள்ளை என்ன பிள்ளையே இல்லையா ஒரு பையன் ஒரு பையன் பறந்தா என் பெயர் சொல்லுவானேன்னு பார்க்குறேன் என்பது பெண்ணு பேரே சொல்ல மாட்டாளா ஏன் இந்த சிந்தனைகள் நமக்கு பல நேரங்களில் பெற்றோர்களே என்ன சொல்லுகிறோம் என்றால் இந்த பொண்ணை எப்படியாவது கரையேற்றி விட்டணும்னு நாங்கள் தவிச்சு ஏதோ அந்த பொண்ணு கடலில் கடந்து தத்தடிக்கிற மாதிரி எப்படியாவது கரையேற்றணும் அத்தனை பெற்றோர்களுக்கும் இருக்கிற கவலை அதுதான் எப்படியாவது கரையேத்தியனும் ஆறு வரும் ஆறு மாதத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து சொல்லுவா ஏமா என்னை இப்படி ஒரு பாடுங்களை தள்ளிட்டீங்க இவங்க தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க அது கரையா பாடும் கிணறா என்று போனதற்கு பிறகுதான் தெரியும் நீங்கள் நினைத்து பாருங்கள் இந்த பெண்களினுடைய வாழ்க்கை இந்த சமூகத்தில் இயல்பாக எப்படி இருக்கிறது என்றால் இந்த நாட்டில்தான் வெளிநாடுகளில் கண்டிப்பாக இல்லை நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன் நிறைய நண்பர்கள் உண்டு அடிக்கடி போய் வருகிற அனுபவம் உண்டு ஒரு நாற்றை அப்படியே வேரோடு பிடுங்கி இன்னொரு இடத்தில் நடுகிற ஒரு மரபு நம்மிடத்தில் இருக்கிறது திருமணமானால் மறுநிமிடம் அதாவது கணவன் வீட்டில் வாழப்போகும் பெண்ணே தங்கச்சி கண்ணே நான் புத்திமதிகள் கேளு என்று பாடுகிற பாட்டை மிக உயர்ந்த பாட்டென்று கருதி கொண்டிருந்தோம் மிக அடிமைத்தனத்தை அள்ளி வீசுகிற பாட்டு அது எனவே அடுத்த நிமிடம் அங்கேதான் வா போய் வாழ வேண்டும் என்று இருக்கிறது நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் யார் எங்கே வாழ வேண்டும் எது வாய்ப்பு எது வசதி எது நம்முடைய தொழிலகத்துக்கு அருகாமை அந்த இரண்டு பிள்ளைகளும் முடிவு செய்து கொள்ளலாம் இங்கேயும் வாழலாம் அங்கேயும் வாழலாம் தனித்தும் வாழலாம் அவருடைய வாழ்க்கை சார்ந்ததே தவிர இது இப்படித்தான் என்று மரபு என்கிற பெயராலே நாம் கட்டி போட்டிருக்கிறோமே இதை இன்றைக்கு நான் கேள்வி கேட்பது வேறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் மானுடம் போற்று என்கிற அந்த கட்டுரையிலே பாரிதாசன் மிக அழுத்தமாக சொல்லி இருக்கிறார் நீங்கள் புராணத்தை காட்டி அவர் சொல்லுகிறார் ஹரிச்சந்திரன் கதை என்ன சொல்லுகிறது மிக கோபமாக அந்த பா அந்த கட்டுரையில கேட்கிறார் ஹரிச்சந்திரன் கதை காந்தியாரை திருத்தியது என்கிறார்கள் எனக்கு தெரிந்த ஹரிச்சந்திரன் கதைதான் நம் நாட்டு பெண்களை கெடுத்து விட்டது என்கிறார் இன்னமும் சொன்னால் பெரியார் கண்ணகியையே மிக கோபமாய் சொல்லுவார் கோவலன் கெட்டதற்கு கண்ணகிதான் காரணம் என்பார் மறுபடியும் வந்ததுக்கு அப்புறமும் வளையல் வேணுமான்னு கேட்டா ஆமா வேணும்னு போயிட்டான்னா என்னப்பா பண்றதுன்னு கேட்பார் அதுவும் நாம் சொல்லுகிறோமே பெரியார் கேட்கிற ஒரு கேள்வியை நம்மாலே மறுக்க முடியாது அவர் சொல்லுவார் கோவலன் மாதவி இடத்திலே பிரிந்து போனான் அவன் திரும்ப வருகிற வரைக்கும் கண்ணகி நல்ல உடை அணிந்து கொள்ளவில்லை விருந்தினர் ஓம்பவில்லை அறவோர் ஓம்பவில்லை வருகிறவர்களை வரவேற்கவில்லை எந்த விதமான மகிழ்ச்சியையும் அவள் ஏற்றுக்கொள்ளவில்லை வாழ்க்கை முழுவதும் வாடி இருந்தாள் எனவே அவள் பத்தினி என்று பாராட்டுகிறீர்களே அப்படியே திருப்பி கேட்பார் பெரியார் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ரொம்ப கடுமையான கேள்வி கேட்கப்பட்டது எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் கண்ணகி யாராவது ஒரு ஆணோடு போய்விட்டாள் வருகிற வரைக்கும் கோவலன் நல்ல உடைகளை கொள்வதில்லை பார்ப்பதில்லை விருந்தினர் ஓம்புவதில்லைன்னா கோவலனை வரவேற்பியா மனுஷ கேட்க மாட்டியான் அந்த விதி ஏன் இவளுக்கு பொருந்தவில்லை என்று கேட்ட கேள்வி ஒரு புரட்சியின் குரல் அதனாலே தான் பாரதிதாசன் புரட்சி கவிஞன் அரிச்சந்திரன் கதை என்ன சொல்லி தருகிறது என்று கேட்டார் என்ன சொல்லி தருகிறது மனைவியை விற்பது ஒரு கதையா மனைவியை விற்கிற கதையை நீங்கள் மறுபடி மறுபடி பாடம் என்று சொல்லுவீர்களா நான் கேட்கிறேன் அந்த சபையில் மகாபாரதத்திலே அந்த துயில் உரியப்பட்ட காட்சியை நீங்கள் எண்ணி பாருங்கள் பாஞ்சாலியை துச்சாதனன் துயில் உரிந்தான் என்று கோபப்படுகிறோமே அவன் துயில் உரிவதற்கு வழி விட்டவர்கள் யார் என்று அவர்கள் மீது என்றைக்காவது கோவப்பட்டிருக்கிறோமா ஒரு மனைவியை வைத்து சூதாடியது நியாயம்தானா அந்த பாஞ்சாலி ஒரு கேள்வி கேட்டால் தன்னை அழைக்க வந்தவனை பார்த்து கேட்டாள் உன்னை உன் கணவர்கள் தோற்றுவிட்டார்கள் என்று சொல்லுகிற போது அவர்கள் தன்னை இழந்தபின் என்னை இழந்தார்களா அல்லது என்னை இழந்த தன்னை இழந்தார்களான்னு கேட்டார் அந்த கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் விடையில்லை தன்னை இழந்த பின் என்னை இழந்தார்கள் என்றால் தன்னையே அவர்கள் இழந்து அடிமையானதற்கு பிறகு என்னை இழப்பதற்கு அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்னை இழந்தபின் தன்னை இழந்தார்கள் என்றால் என் மீது வைத்திருக்கிற அன்பு அவ்வளவுதான் என்று பொருள் என்னை வைத்து இழப்பதற்கு யாருக்கடா உரிமை இருக்கிறது என்று கேட்ட அந்த பாஞ்சாரியின் குரல் ஏழு திசைகளிலும் எட்டு திசைகளிலும் ஒலிக்காமலே நின்று போயிற்று அந்த குரலின் தொடர்ச்சிதான் பெரியார் அந்த குரலின் தொடர்ச்சி தான் பாரதிதாசன் அந்த குரலின் தொடர்ச்சி தான் திருவிக்கா அந்த குரலின் தொடர்ச்சி தான் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை எனவே அப்படித்தான் பாரதிதாசன் இந்த கேள்விகளை கேட்கிறார் இன்றைக்கு என்ன நிகழ்கிறது என்றால் நீங்கள் அதையும் கருத வேண்டும் அன்றைக்கு புராணங்களின் அடிப்படையில் இலக்கியங்களின் அடிப்படையிலே பின்னுக்கு தள்ளப்பட்ட பெண்கள் இன்றைக்கு அறிவியல் அடிப்படையிலும் தள்ளப்படுவதற்கு முயற்சிக்கப்படுகிறார்கள் கவனத்திலே கொள்ளுங்கள் மிக அண்மையில் நான் ஒரு கட்டுரை படித்தேன் விமன் இந்த இந்த ஏரியா ஆஃப் பயாலஜி என்று சமூக அறிவியல் என்று நாம் சொல்லுகிறோமே ஒரு புதிய துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இருந்து பேசப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் அமெரிக்காவை சார்ந்த ஒரு வி உயிரியல் விஞ்ஞானி எட்வர்ட் வில்சன் என்கிற விஞ்ஞானி சோஷியோ பயாலஜி என்கிற ஒரு புத்தகத்தை எழுத அந்த புத்தகம் இன்றைக்கு நாடு முழுவதும் உலகம் முழுவதும் பரவி பல பல்கலைக்கழகங்களிலே அது இன்றைக்கு ஒரு தனித்துறையாகவே இருக்கிறது பயாலஜி உயிரியல் அடிப்படையில் ஆண்களுக்கும் பெண்களுக்குமான வேறுபாட்டை பிரித்துப் பார்ப்பது உண்மைதான் நான் மறுக்கவில்லை மூளை என்பது ஆறு லட்சம் வருடங்களாக அந்த ஹோமியோசெபியன்ஸ் என்று சொல்லுகிற ஆதி மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மூளையின் அளவு ஒன்றுதான் ஆனால் ரத்தத்தினுடைய அணுக்கள் ஹீமோகுளோபின் என்று சொல்லுகிறோமே அது பெண்களுக்கு குறைவாகத்தான் இருக்கிறது கால்களிலே சுரக்கிற கால்சியம் வயதாகும் போது குறைந்துதான் போகிறது அதற்கான அறிவியல் காரணங்கள் உண்டு நான் கூறுகிறேன் இதயமும் சுவாசப்பையும் கூட ஒப்பீட்டு அளவில கொஞ்சம் சின்னதாகத்தான் இருக்கிறது இன்னொன்றையும் இந்த பயாலஜியில சொல்லுகிறார்கள் நீங்கள் மாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் பெண்கள் சின்ன பொருட்களை விரும்புகிறார்கள் கடிகாரம் பாருங்கள் சின்னதாகத்தான் வாங்குகிறார்கள் கைக்குட்டை கூட சின்னதாக வைத்திருக்கிறார்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் பெரிய கடிகாரம் கட்டுங்கள் இல்லையானால் அதை கூட ஒரு காரணமாய் காட்டுகிற நிலை இன்றைக்கு வரும் வேறொன்றும் அல்ல நான் திருப்பி சொன்னேன் இவை உடலியல் கூறுகளிலே இருக்கிறே ஒரு சின்ன சின்ன வேறுபாடுகள் தான் சிறுநீரக பை என்பது ஆண்களை விட பெண்களுக்கு பெரியது உடலியல் கூறுகளிலே வேறுபாடுகள் உண்டு ஆனால் அந்த வேறுபாடுகளை வைத்துக் கொண்டெல்லாம் எதனால் என்பது உங்களுக்கு தெரியும் பெண்களுக்கு இயல்பாக உடலியல் மாற்றங்கள் நிகழ்கிற காரணத்தினாலே ரத்தத்தினுடைய போக்கு கூடுதலாக இருப்பதனாலே அந்த ஹீமோ குறைவாக இருக்கிறது அவ்வளவுதானே தவிர அதற்கும் அறிவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அதற்கும் திறமைக்கும் எந்த தொடர்பும் இல்லை பெண்கள் சாதிக்காத துறை இந்த உலகத்திலே இல்லை நீங்கள் பிடி உஷாவை போல கால்களிலே கால்சியம் இல்லை என்று சொன்னால் பிடி உஷா ஓடுகிற தொலைவில் பாதி கூட என்னால் ஓட முடியாது எனவே பிடி உஷாவை போல சானியா மிர்சாவை போல அந்த பழுதூக்குகிற கர்ணம் மல்லேஸ்வரியை போல கர்ணம் மல்லேஸ்வரியை கல்யாணம் பண்ணிக்க எவனும் வரமாட்டான் நீங்கள் இழந்து பாருங்கள் எவ்வளவு கிலோ வெயிட் அந்த பொண்ணு தூக்குது கருணம் மல்லேஸ்வரியை போல மிக அண்மையில் சென்னையில் இந்து என்கிற ஒரு பெண் மாற்றுத்திறனாளி கால் போலியோ நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டாள் அந்த ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்ட எல்லோரும் மாற்றுத்திறனாளிகள் இல்லை அதை குறித்துக் கொள்ளுங்கள் வலிமையான கால்களை உடைய பிள்ளைகளோடு ஓடி வெற்றி பெற்ற அந்த இந்து என்பவள் ஒரு பெண்தான் இன்னொன்றையும் சொல்லுகிறேன் ஜெர்மன் நாட்டிலே இருந்து இந்தியா ஒரு கப்பல் வாங்கிற்று ஒரு மிகப்பெரிய கப்பல் அந்த கப்பலை எடுத்து செல்ல அங்கே இருந்து நீங்கள் அந்த கப்பல் ஓட்டுநர்களை கேப்டன் என்று சொல்லுகிறோமே அவர்களையும் அவர்களோடு பணியாற்றுகிற குழுவையும் அனுப்புங்கள் என்று ஜெர்மன் சொன்ன நேரத்தில் இந்தியா துணிச்சலாக அனுப்பி அந்த பதினான்கு பேரும் பெண்கள் ஜெர்மன் நாட்டுக்காரனே கேட்டான் இவ்வளவு பெரிய கப்பலை உங்கள் நாட்டில் இருந்து வந்திருக்கிற இந்த பதினான்கு பெண்கள் ஓட்டிக்கொண்டு போய்விடுவார்களா என்ற போது இந்தியா ஆம் என்று சொன்னது ஆம் வரலாறு திரும்பி பார்த்தது பிள்ளைகளே அந்த பதினாலு பெண்களும் அத்தனை பெரிய கப்பலை ஆடாமல் அசையாமல் கொண்டு வந்து இந்திய கடற்கரையிலே நிறுத்தினார்கள் என்பது வரலாறு தருகிற சான்று எனவே இன்றைக்கு லாரிகளை ஓட்டுகிற வல்லமை உடையவர்களாக கப்பலை ஓட்டுகிற விமானத்தை ஓட்டுகிற வல்லமை உடையவர்களாக நாம் மாறியிருக்கிறோம் அறிவுக்கும் ஆற்றலுக்கும் உடலியல் கூறுகளுக்கும் வேறுபாடு இல்லை எனவே இந்த சமூக அறிவியல் என்கிற துறையில் புராணத்தில் இலக்கியத்தின் அடிப்படையில் ஏமாற்றப்பட்ட பெண்கள் புதிதாய் அறிவியல் அடிப்படையிலும் ஏமாற்றப்படுகிற அந்த வேளையிலும் கூட நீங்கள் நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் இப்படிப்பட்ட கட்டுரைகளை எல்லாம் மானுடம் போற்று என்கிற அந்த புத்தகத்திலே பாரதிதாசன் தந்திருக்கிறார் இப்படி பெண்களை பற்றிய ஒரு பகுதி நிறைய இருக்கிறது என்றால் இன்னொரு பக்கத்திலே சாதியம் பற்றிய மிக அருமையான சிந்தனைகளை தந்திருக்கிறார் இரண்டு செய்திகளை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் மனிதர்களுக்குள் மிகப்பெரிய ஏற்ற தாழ்வுகளை இந்த சமூகத்தில் உருவாக்குவது இரண்டுதான் ஒன்று சாதி இன்னொன்று ஆணாதிக்கம் இந்த இரண்டையும் எதிர்க்காதவரை இந்த இரண்டையும் அடிக்காதவரை ஒரு நாடும் சமூகம் முன்னேற்றம் அடையாது சாதியை பற்றி சொல்லுகிற போது பாரதிதாசன் எம்டன் கப்பல் என்று ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் நீங்கள் படிக்க வேண்டும் இந்த என்கிற சொல்லி நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீர்கள் இல்லை ஆனாலும் ஒரு படம் வந்தது அதனால் நமக்கு தெரியும் எம்டன் மகன் என்கிற படத்தை பிறகு எம் மகன் என்று மாற்றினார்களே அது ஏன் என்று உங்களுக்கு தெரியுமா எம்டன் என்பது ஒரு கப்பல் பெயர் ஜெர்மன்ல இருந்து முதல் உலக போரில் வந்து குண்டு போட்ட ஒரு கப்பல் எனவே அதை குறிப்பிடக்கூடாது கூடாது என்று சொன்னதனாலே அந்த தணிக்கை குழுவில் சொன்னதனாலே எம்டன் என்பதை எம் என்று மாற்றினார்கள் அது ஒரு பக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்திலிருந்து பதினான்கிலிருந்து பத்தொன்பது வரைக்கும் முதல் உலக போர் நடைபெற்று கொண்டிருந்த நேரத்தில் ஜெர்மனி கப்பல் வந்தது சென்னையிலேயும் குண்டு வீசியது புதுவையிலையும் வீசியது சென்னையிலே அந்த குண்டு வீசிய இடம்தான் இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் தலைமைச் செயலகத்துக்கு போகிற வழியிலே ஒரு நினைவு சின்னம் இருக்கிறதே அந்த இடத்திலே அந்த குண்டு வந்து விழுந்தது அது எம்டன் கப்பல் வீசிய குண்டு அதுபோல புதுவை கடற்கரையிலே எம்டன் கப்பல் வருகிறது குண்டு வீசப்படுக இருக்கிறது என்று தெரிந்தவுடனே பாரதிதாசன் எழுதுகிறார் புதுவையில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் பத்து பதினைந்து கிலோமீட்டர் மேற்கு நோக்கி ஓடினார்கள் கிழக்கில் அந்த கப்பல் வருகிறது கடற்கரை இருக்கிறது உயிர் பிழைத்துக் கொள்ள வேண்டுமே என்கிற ஆசையிலே பத்து பதினைந்து கிலோமீட்டர் உள்ளே ஓடினார்கள் அப்போது அங்கே கூனிச்சம்பட்டு என்று ஒரு கிராமம் இருந்தது அந்த கிராமத்திலே பாரதிதாசன் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் திடீரென்று அந்த கிராமத்துக்கு சாறை சாரையாக மக்கள் வந்து சேருகிறார்கள் புதுவையில் இருந்து அவர்கள் எல்லா சாதியை சார்ந்தவர்களும் வருகிறார்கள் உயிர் விளைக்க வருகிற போது இதில் ஜாதி என்ன வேண்டியிருக்கிறது இருக்கிறது எல்லோரும் வருகிறார் நீங்கள் நினைத்து பார்க்கலாம் மற்ற நேரங்கள்லாம் நாம் தீண்டாமை பார்ப்போம் நம்மாலு நிலநடுக்கம் வரும்போது தீண்டாமை பார்க்க முடியுமா எல்லோரும் எழுந்து வெளியே ஓடி தெருவுக்கு ஓடி வாழ்க்கை எப்படி நம்மை மிரட்டுகிறது பாருங்கள் மாட மாளிகை கூட கோபுரம் தான் நமக்கு எல்லா விதத்திலும் பாதுகாப்பு என்று கருதினோம் நிலநடுக்கம் வருகிற தான் தெரிகிறது தெருக்கள்தான் பாதுகாப்பு கட்டடம் அல்ல எல்லாரும் தெருவுக்கு ஓடி வந்துடுறான் எனவே அப்படி அந்த கூனிச்சம்பட்டு கிராமத்துக்கு எல்லோரும் ஓடி வந்தார்கள் இரண்டு மூன்று நாட்கள் அவரவர் பல வீடுகளிலே ஒரு பத்து பேர் இந்த வீட்டில் இன்னொரு பத்து பேர் அந்த வீட்டில் என்று தங்கியிருந்தார் எல்லாம் ஆயிற்று மூன்று நாட்களுக்கு பிறகு எம்டன் கப்பல் போய்விட்டது என்று சொன்னார்கள் மறுபடி புதுவைக்கு எல்லோரும் கிளம்புகிற நேரத்தில் ஒரு கூனிச்சம்பட்டு கிராமத்தை சார்ந்த ஒரு பாட்டி சொன்னார் நடந்த செய்தியை பாரதிதாசன் பதிவு செய்கிறார் ஒரு பாட்டி சொன்னார் இந்த எம்டன் குண்டு வந்துருச்சுன்னு சொல்லி எல்லாரும் வந்து உட்காந்து யாரு என்ன ஜாதின்னே தெரியாமல் இந்த மூணு நாளாக சாதி ஆச்சாரமே கெட்டு போச்சு எப்போ மூணு நாளைக்கு பிறகு ஏன்னா மூணு நாள் முன்னாடி வரைக்கும் ஏன் பேசலைன்னா குண்டு வந்து விடுக போகுது அப்போ ஜாதி பேச முடியாது அப்படி சொன்ன உடனே அங்கே இருந்த தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த ஒரு பெண் சொன்னால் என்ன உங்கள் ஜாதி ரொம்ப உயர்ந்த ஜாதி எங்கள் ஜாதி என்னை சாழ்ந்த ஜாதி என்று அந்த பெண் கேட்டாள் இந்த பாட்டி திரும்ப சொன்னால் உன்னை எல்லாம் தங்க விட்டம்பாரு பாரு அதனால தான் அந்த பெண்ணினுடைய சாதியை சொல்லி இந்த ஜாதியை சார்ந்த நீங்கள்லாம் இவ்வளவு பேசுகிறீங்கன்னு சொன்னான் உடனே அந்த பெண்ணினுடைய கணவன் வந்து இந்த பாட்டி எடுத்து கடுமையாக நாலு வார்த்தை திட்டுனான் அப்படி திட்டின உடனே இந்த பாட்டியோட பையன் இருந்து வந்து இவனோட சண்டைப்பட்டான் இந்த வீடு அந்த வீடு இந்த ஊரில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட ஜாதி மக்கள் இந்த ஊரில் இருக்கிற அந்த பாட்டியோட ஜாதி மக்கள் ஊரே கலவரமாகி பதினெட்டு பேர் காயப்பட்டார்கள் ஒருவன் இறந்து போனான் பாரதிதாசன் எழுதுவார் எம்டன் கப்பலே மேல் என்று எழுதுவார் குண்டே போட்டு போயிருக்கலாம்டா இந்த நாட்டுல அவன் குண்டை போட்டே அழிச்சிருக்கலாம்டா உங்க ஜாதியை வச்சுட்டு இருக்கிறவங்களேன்னு சொல்லுவார் என்ன சொல்லுவார் என்றார் எம்டன் கப்பலால் வந்த ஆபத்து கூட இரண்டொரு நாட்களில் நீங்கியது சாதியால் வந்திருக்கிற ஆபத்து ஒரு நாடும் நீங்காது போல இருக்கிறது என்று எம்டன் கப்பல் என்று அவர் எழுதியிருக்கிற அந்த கட்டுரையை நீங்கள் கண்டிப்பாய் படிக்க வேண்டும் எதற்காக சண்டைன்னு தெரியாமல் பல நேரங்களில் சண்டை நடக்கும் யாராவது ஒருத்தன் பாலத்தில் நின்று ஒரு கல்லை அந்த ஆற்றுல தூக்கி போட்டிருப்பான் அது வட்டம் வட்டமாக வர்றதை பார்த்துக்கிட்டு இருப்பான் யாரோ ரெண்டு பேர் பார்த்துக்கிட்டு இருக்கானேன்னு கூட வந்த நாலு பேர் எட்டி பார்ப்பான் எட்டி பார்க்கறானேன்னு பத்து பேர் பார்ப்பான் முதல்ல போட்டவன் போயிருப்பான் இவன் எல்லாரும் சேர்ந்து எதுக்குன்னே தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருப்பான் ஒரு கூட்டம் கூட்டம் அதாவது ஒரு உலகத்தமிழ் மாநாடு நடந்த போது கவிஞர் மீரா ஒரு முறை எழுதினார் சில நேரங்களில் நம்முடைய இயல்பு என்னன்னா கூட்டம் எப்படி சேரும்ங்கிறத அவர் சொன்னார் கூட்டம் 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 கூடல் மாநகரில் அப்போ மதுரையில் நடந்தது கூடல் மாநகரில் எதுக்கு கூட்டம்னு எழுதினார் அதான் முக்கியம் கூட்டம் 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 கூடல் நகரில் கூட்டம் பார்க்க கூட்டம் 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 வேற ஒன்றும் இல்லை கூட்டம் பார்க்க ஒரு பெரிய கூட்டம் சேர்ந்தது கடைசி வரைக்கும் பெரிய கூட்டமாக இருக்கேன்னு இவன் நூறு பேர் கிளம்பி போனான் இன்னும் கூட்டம் அதிகமாக தானே ஆகும் ஆகையினாலே இது ஒரு இயல்பான நம்முடைய குணங்கள் எப்படி இருக்கின்றன என்பதை பாரதிதாசன் இந்த எம்டன் கப்பல் என்கிற அந்த கட்டுரையிலே சொன்னார் இன்னமும் நீங்கள் தொகுத்து பார்த்தால் இந்த சாதியை பற்றி மிக அருமையான வெண்ணெய் வாழைதான் என்று ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் நான் கவனமாய்த்தான் பாரதிதாசன் கவிதை வரிகள் எதையும் குறிப்பிடாமல் அவருடைய கட்டுரைகளிலிருந்தே கொண்டு போகிறேன் காரணம் கவிதைகள் புகழ் பெற்ற அளவிற்கு பாரதிதாசனின் கட்டுரைகள் சிந்தனைகள் போய்சேரவில்லை வெண்ணெய் வாழைதான் என்று ஒரு கட்டுரை அடி இருக்கார் வெண்ணை வாழையை நீங்கள் எவ்வளவு பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது நானே பார்த்ததில்லை செவ்வாழை தெரியும் ரஸ்தாடி தெரியும் மலைவாழை தெரியும் வெண்ணெய் வாழை என்று ஒன்று இருக்கிறது அதற்கு ஏன் அந்த பெயர் வந்ததென்றால் அது ஏறத்தாழ ஒரு அடி முக்கால் அடி நீளம் இருக்கும் அது நான் படித்தது தான் சொல்லுவேன் முக்கால் அடி நீளம் இருக்கும் அந்த தோலை உரிக்கிற போதே கையில் வெண்ணெய் ஒட்டுவது போல ஒட்டும் சூடான சோற்றில் போட்டால் உருகி போகும் அதனுடைய இனிப்பு வேறு எந்த வாழைப்படத்துக்கும் வராது அதனுடைய மனம் ஒரு தனி மனம் இத்தனையும் பாரதிதாசன் எழுதிவிட்டு என்னோடு படித்த நண்பர் சட்டாம்பிள்ளை சண்முகம் வீட்டுக்கு போயிருந்தேன் ஒரு கதை போல எழுதுகிறார் எதற்காக இந்த வாழைப்பழத்தை பற்றி புரட்சிக்கவி இவ்வளவு கவலைப்பட்டு எழுதுகிறாரே என்று நாம் கருதினால் மிக அற்புதமாக கடைசியாக இன்னொரு செய்தியை அவர் சொல்லுகிறார் என்னுடைய நண்பர் சட்டாம்பிள்ளை சண்முகம் வீட்டுக்கு போயிருந்தேன் அவர் அங்கே வெண்ணெய் வாழை வைத்திருப்பதாக சொன்னார் அதை பார்க்க வேண்டும் என்கிற ஆசையிலே அந்த கொல்லைப்புறத்துக்கு போனோம் ஆனால் அந்த வெண்ணெய் வாழை சரியாக வளரவில்லை அதே வகையை சார்ந்த மற்ற வாழை மரங்கள் பக்கத்தில் நட்டிருந்த மரங்கள் எல்லாம் வளர்ந்திருந்தன இது வளரவில்லை ஏன் தெரியவில்லை எனக்கு குழப்பமாக இருக்கிறது என்று என் நண்பன் சண்முகம் சொல்லுகிற போது நான் தான் சொன்னேன் அந்த வாழை நல்ல தான் நீ வைத்திருக்கிற தரை நிலம் சரியான நிலம் இல்லை சுண்ணாம்பு கற்கள் கிடக்கிற இடத்தில் நீ வாழையை வைத்தால் அது எப்படி வளரும் எனவே வாழை நல்லதாக இருந்தாலும் வைக்கிற இடமும் சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னேன் என்று சொல்லிவிட்டு அடுத்த வரியை எழுதுவார் பண்டிதர்களே தமிழ் புலவர்களே நீங்களும் கூட நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் தமிழ் மிக உயர்ந்த மொழிதான் அது உங்களைப் போல நானும் நேசிக்கிற மொழிதான் கனி ஏறிய சுடையும் முற்றல் களை இடையேறிய ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாக் இடையேறிய சுவையும் நனி பொழியும் பாலும் தென்னை நல்கிய குடிரள நீரும் இனியல என்பேன் எனினும் தமிழ் என்னுயிர் என்பேன் கண்டீர் என்று எழுதியவன்தான் நான் தமிழ் மிக உயர்ந்ததுதான் ஆனால் இன்னமும் இந்த நாட்டில் தமிழ் வளராமல் இருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா தமிழை நாம் நட்டு வைத்திருக்கிற இடம் சரியில்லை சுண்ணாம்பு கற்களில் நட்டு வைத்த வெண்ணை வாழை வளராதை போல ஜாதி மதம் மூட நம்பிக்கை என்கிற மூன்றும் கலந்திருக்கிற மண்ணில் திரும்பத் திரும்ப நீங்கள் நடுவதால் தமிழ் வளரவில்லை என்று அந்த வெண்ணெய் வாழையோடு சேர்த்து சொன்ன அழகை படித்து பாருங்கள் அவர் சொல்லுகிற போது ஜாதியோடு சேர்த்து மதத்தோடு சேர்த்து மூட நம்பிக்கைகளோடு சேர்த்து 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 வைக்கிற காரணத்தினாலேதான் இந்த வெண்ணெய் வாழை கூட வளரவில்லை அதுபோல இந்த நாட்டிலே தமிழும் வாழவில்லை உண்மையாகவே தமிழ் வாழாது வளராது என்பதல்ல தமிழ் படிக்க படிக்க சுவையான மொழிதான் என்ன ஒரு சிக்கல் அது படித்தால்தானே சுவை தெரியும் வெண்ணெய் வாழை மிகச் சுவையாக இருக்கும் என்றால் அது தானே புரியும் எதையும் உண்டு பார்க்காத வரையிலே அந்த சுவை தெரியாது எனவே பாரதிதாசன் கட்டுரைகளிலேயே இத்தனை ஆழமும் சுவையும் இருக்குமென்றால் பாரதிதாசன் கவிதைகளை நீங்கள் படித்தால் அது எவ்வளவு ஆழமானது சுவையானது என்பதை அறிவீர்கள் எல்லாம் அனுபவத்திலிருந்து தான் வருகிறது பாரதிதாசனே எழுதுகிறார் பாரதியாரோடு பத்தாண்டுகள் என்று ஒரு புத்தகம் இருக்கிறது மிகச் சுவையான நிகழ்ச்சிகளை கொண்ட புத்தகம் பாரதிதாசனே எழுதியிருக்கிறார் பாரதியாரோடு தனக்கு நேர்ந்த அனுபவங்களை எழுதியிருக்கிறார் எல்லாவற்றையும் அனுபவத்திலிருந்து தான் நாம் அறிந்து கொள்ள முடியும் என்பதற்காக சொல்லுகிறேன் அந்த பாரதியாரோடு பத்தாண்டுகள் என்கிற அந்த புத்தகத்திலே ஒரு அருமையான கட்டுரை இருக்கிறது அவர் இப்படி தொடங்குகிறார் செல்லம்மா ஊருக்கு போயிருக்கிறார் பாரதியாரினுடைய மனைவி பிள்ளைகளும் ஊருக்கு போய்விட்டார்கள் பாரதியார் மட்டும் தனியாக இருக்கிறார் பேசிக்கொண்டிருக்கலாம் என்று சொல்லி இராச்சா பாட்டை முடித்துவிட்டு நான் அவர் வீட்டுக்கு போனேன் அப்போது ஐயர் ஏதோ எழுதி கொண்டிருந்தார் பாரதியாரை அவர் ஐயர் என்றுதான் எழுதுவார் ஐயர் என்றால் பெரியவர் உயர்ந்தவர் என்று பொருள் ஐயர் எழுதி கொண்டிருந்தார் அவர் எழுதுகிற நேரத்தில் நான் போய் பக்கத்தில் நிற்பதிலே அவருக்கு இடையூறாக இருக்கும் என்பதனாலே அப்படியே விலகி வந்து ஒரு படுக்கை விரித்து நான் படுத்து உறங்கிவிட்டேன் மேலே என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது சட்டென்று விடிப்பு வருகிற போது பார்த்தால் என் தலைமாட்டில் ஐயர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் எதுக்கு பாரதியார் நடுராத்திரியில் இப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என்று என்ன என்று கேட்டேன் சொன்னார் ஒண்ணும் வாத்தியார் அவர் இவரை வாத்தியார் என்று கூப்பிடுவார் அவர் ஆசிரியராக இருந்தார் பாரதிதாசன் ஒன்றும் இல்லை வாத்தியார் எனக்கு ஒரு பால் குடிக்கலாம்னு தோணிச்சு பால்காரர் கொண்டு வந்து பாலை கொடுத்துட்டு போனார் பச்சை பால் சுட வைக்கலாம்னு ஒரு அரை மணி நேரமாக முயற்சி பண்ணுறேன் அது சுட மாட்டேங்குது வெறும் பால் சுட வைக்கிற வேலை தான் பாரதியாருக்கு உலகம் தெரியும் கவிதை தெரியும் கற்பனை தெரியும் அவருடைய கவிதை நயமும் கற்பனை வளமும் ஒப்புமை திறனும் உலகில் இவனுக்கும் இணைவராது என்ன தெரியாது என்றால் பால் காய்ச்சல் தெரியாது பால் காய்ச்சுவதற்கு பேப்பரெல்லாம் கொளுத்தி கொளுத்தி போட்டு பார்த்தேன் பால் சுடலை உன்னை எழுப்பலாம்னா நீயும் தூங்கிகிட்டு இருக்கிறீங்கன்னார் இவ்வளவு தானே நான் சுட வச்சு தர்றேன்னு பாரதிதாசன் வேகமாக உள்ளே போனார் அடுக்கடைக்கு இவர் கொஞ்சம் பேப்பரெல்லாம் கொளுத்தினார் அதுவும் சாம்பல் ஆச்சு பேப்பர் கொளுத்தி பால் சூடாகாது என்பது அந்த இரண்டு மாகவிஞர்களுக்கும் தெரியல என்ன பண்ணுறதுன்னு புரியல அப்புறம் விறகு எடுத்து மண்ணெண்ணெய் ஊற்றி பற்ற வச்சு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து ரெண்டு பேரும் பால் குடித்து கொண்டிருக்கும் போது பாரதியார் சொன்னார் குடித்து கொள்ளுங்கள் பிள்ளைகளே பாரதியின் வாழ்வில் நிகழ்ந்த மாற்றம் பாரதியார் சொன்னார் இதுவரைக்கும் பெண்களோட வேலையை நம்ம ரொம்ப சாதாரணமாக தான் நினைச்சிட்டோம் இல்ல வாதியார் என்று கேட்டார் பாரதிதாசனுக்கு புரிந்தது பெண்கள் வேலையை ரொம்ப சுலபமாக நினைச்சிட்டோம் இல்லை நம்மளால் ரெண்டு பேராலையும் பால் கூட காய்ச்ச முடியலையே என்று சொன்னார் இரவு தூங்கினார் காலையில் எழுந்தேன் பாரதியார் எழுதி கொண்டிருந்தார் என்ன எழுதினார் என்று எட்டி பார்த்தேன் பெண்மை வாழ்கின்ற கூத்திடுவோமடா பெண்மை வாழ்கின்ற கூத்திடுவோமடா என்று எழுதி கொண்டிருந்தார் என்று அந்த பாட்டு உருவான செய்தியை சொன்னார் நான் கூட்டங்களில் பேசுகிற போது கேட்டுவிட்டேன் ஏழை உங்கள் பேச்சு நன்றாக இருந்தது இதை எப்படி கற்றுக்கொண்டீர்கள் என்றால் தெரியாது எனக்கு உனக்கு பேச்சு வராமல் இருக்கலாம் ஆனால் நீ போடும் அழகிய கோலத்தின் அழகு எனக்கு ஒரு நாளும் வராது இது ஒரு கலை என்றால் அதுவும் ஒரு கலைதான் உலகத்தில் எதுவும் குறைவானதில்லை பேராசிரியராக கல்லூரியிலே இருப்பது பெருமைக்குரியதென்றால் இந்த நகரத்தையே சுத்தப்படுத்துகிற தொழிலாளிகளின் தொழிலும் உயர்வானதுதான் என்பதை எண்ணத்தில் வையுங்கள் அதுதான் நாம் படித்த படிப்பின் பயன்பாடு நான் ஒரு நூலகத்தில் குழுமையான அறையில் அமர்ந்து கொண்டு படிக்கிற போதெல்லாம் எதை நினைக்கிறேன் என்றால் இத்தனை குழுமையான அறையில் இத்தனை வசதிகளோடு நான் அமர்ந்து படிக்கிறேன் என்றால் நான் படித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் யாரோ ஒரு தொழிலாளி தெருவை கூட்டுகிறானே யாரோ ஒரு தொழிலாளி சாக்கடையை சுத்தம் செய்கிறானே அவன் எனக்காகவும் சேர்த்தே நகரை சுத்தப்படுத்துகிறான் எனவே அவனுக்காகவும் சேர்த்தே நான் படித்தால் தான் படிப்புக்கான பொருள் உண்டே தவிர நான் படித்தவன் என்று எவன் கர்வம் கொள்ளுகிறானோ அவனே உலகில் மிகவும் படிக்காதவன் என்பதை உணருங்கள் நம் படிப்பு இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் பயன்பட வேண்டும் நமக்கு பயன்பட வேண்டும் நம் பெற்றோருக்கு பயன்பட வேண்டும் நம் படி நாம் படிக்கிற படிப்பு இந்த நாட்டுக்கும் மண்ணுக்கும் மக்களுக்கும் பயன்பட வேண்டும் பெரிய பெரிய கனவுகளோடு உங்களை பெற்றோர்கள் அனுப்பியிருக்கிறார்கள் அந்த கனவுகளுக்கு நீங்கள் பெருமை சேர்க்க வேண்டும் பாரதிதாசனை பற்றி பேசிவிட்டு பாரதிதாசனின் கவிதைகளை பற்றியே சொல்லாமல் போனால் நிறைவாக இருக்காது எங்களை எல்லாம் உருவாக்கியது பாரதிதாசன் கவிதைதான் என்னுடைய இருபது வயதில் எனக்கு கூர் தீட்டியது பாரதிதாசன் கவிதைதான் வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோழங்கள் வெற்றி தோள்கள் கங்கையைப் போல் காவிரி போல் கருத்துக்கள் உள்ளம் எங்கள் உள்ளம் வெங்குருதி தனி கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம் என்கிற கவிதையை ஆயிரம் மேடைகளில் நான் சொன்னதற்கு அடிப்படையாக இருந்தது இருபது வயதில் நான் பாரதிதாசன் கவிதைகளிலே இருந்து பெற்ற அந்த உணர்வுதான் வெறும் வீரம் மட்டுமல்ல பிள்ளைகளே எங்க அந்த வயதில் எங்களுக்கும் காதல் உண்டுதானே பாரதிதாசனின் வரிகளைப் போல காதலை சொன்ன வரிகள் வேறெதுவும் கிடையாது அவர் சொல்லுவார் போல நம் குவிந்திருக்கும் என்னதெரில் உண்ண முடியாதே ஊராழ்வோன் கூர்வாடும் வண்ண முடி செல்வாக்கும் வந்து வரிக்கியதடி அழகான பெண் எதிரிலே இருக்கிறாள் காதலிக்க முடியலையா அந்த பக்கம் அவங்க அப்பா இருக்கிறார் அதாவது நண்பர்களே அது புரட்சி கவியிலே வருகிற வரி ராமாயணத்திலே கூட நீங்கள் பாருங்கள் நான் வேடிக்கையாக சொல்லுவேன் அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் பக்கத்தில் இருந்த முனிவரும் நோக்கினார் என்பதுதான் முக்கியமான செய்தி எனவே அவன் சொல்லுகிறான் இத்தனை அழகான பெண் பக்கத்திலே இருந்தும் என்னாலே அவளோடு பேச முடியவில்லை குன்றுபோல் அன்னம் குவிந்திருக்கும் என்ன உண்ண முடியாதே ஊராழ்வோன் வண்ண முடி செல்வாக்கும் வந்து மறிக்கிதடி வேல் போன்ற விடிகாலே என் விளாப்புறத்தை கொத்தாதே பால் போன்ற முடியாலே பதைக்க உயிர் வாங்காதே கண்ணாடி கண்ணத்தை காட்டி என் உள்ளத்தை புண்ணாக்கி போடாதே போ போ மறைந்து விடு ஆணி பொன்மேனி அதில் கிடக்கும் நல்லழகை காணிக்கை நீ வைத்தால் காப்பரசர் வாராரோ ஆனி பொன்மேனி அதில் கிடக்கும் நல்லடகை காணிக்கை நீ வைத்தால் காப்பரசர் வாராரோ பட்டாள சக்கரவர்த்தி பார்த்தாலும் நின்சிரிப்பு கட்டாணி முத்துக்கு காலில் விட மாட்டாரோ என்று பாரதிதாசன் எழுதியிருக்கிற வரிகளை படித்துவிட்டு நாங்களும் எங்களோடு பயின்ற மாணவிகளிடம் சொன்ன நேரத்திலே நாங்களே எழுதி வந்ததாக அவர்கள் நினைத்து ஏமாந்த காலம் உண்டு அவர் எழுதியதைப் போல காதல் வரிகளை எழுதியவர்கள் இல்லை கூடத்திலே மனப்பாடத்திலே விடி கூடி கிடந்திட்ட ஆணடகை ஆணின் காதல் இது என்றால் பெண்ணின் காதலைச் சொல்லுவார் கூடத்திலே மன பாடத்திலே விடி கூடி கிடந்துட்ட ஆணடகை ஓடை மலர் குடிர் பார்வையினால் அவள் உண்ண தலைப்படு நேரத்திலே பாடம் பிடி பாடம் படித்து நிமிர்ந்த விழி தன்னில் பட்டு தெரித்தது மானின் விடி ஆடை திருத்தி நின்றாள் அவள்தான் அவன் ஆயிரம் ஏடு திருப்புகின்றான் என்று எழுதுவார் அதாவது ஒரு காட்சியை கண்ணில் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் அந்த பொண்ணு அப்படி லேசா தன் உடைய சரி செய்கிற அந்த நேரத்தில் இவன் ஆயிரம் கனவுகளில் மிதந்து போனான் என்று சொல்லுவார் எனவே காதலானாலும் கவிதைகளில் வீரமானாலும் சமூக சிந்தனையானாலும் எம் சாதி இவர் சாதி இடிவென்று சண்டையிட்டு பஞ்சாகி போனாரடி சகியே பஞ்சாகி போனாரடி பாரதிதாசனின் முதல் தொகுதி முப்பத்தி ஏழில் வந்தது முதல் பாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தாழ்த்தப்பட்டோர் சமத்துவ பாட்டு என்பதுதான் அவருடைய முற்போக்கான சிந்தனைகளின் முதல் வெளிப்பாடு அந்த புத்தகத்தை படியுங்கள் நூற்றி எட்டு கண்ணிகள் குதம்பை சித்தரின் பாட்டின் இசையையொட்டி எழுதப்பட்டிருக்கிற பாடல் வரிகள் அதிலே தான் சொல்லுவார் எஞ்சாதிக்கு இவர் சாதி இடிவென்று சண்டையிட்டு பஞ்சாகி போனாரடி சகியே தமிழரெல்லாம் பஞ்சாகி போனாரடி சாதிகள் வேண்டாம் ஏற்ற தாழ்வுகள் வேண்டாம் நாம் அத்தனை பேரும் சமத்துவமோடு வாழ்வோம் என்கிற சிந்தனைதான் பாரதிதாசன் சிந்தனை அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள் பாரதிதாசனை படியுங்கள் நிறைய படியுங்கள் நீங்களும் படையுங்கள் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் பாரதிதாசனின் கவிதைகளோடு பயணப்பட்ட எமக்கு பாரதிதாசனுடைய கட்டுரைகளில் அவர் கூறியிருக்கும் செய்திகளையும் சிறப்புகளையும் பெண்களெல்லாம் எப்படி முன்னேற வேண்டும் என்ற கருத்துக்களையும் எடுத்து எம்பி ஐயா அவர்களுக்கு தமிழ்துறையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் பாரதிதாசனினுடைய சொற்போட்டி பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி பதினொன்று அன்று நடைபெற்றது அதில் பரிசு பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்குமாறு இன்றைய விழா குழு தலைவர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் முதல் பரிசு அழபாஸ்கரன் அரசினர் கலைக்கல்லூரி அழகப்பா அரசினர் கலைக்கல்லூரி காரைக்குடி அவர் வரவில்லை இரண்டாம் பரிசு ஆர் வெங்கடேசன் இளங்கலை வரலாறு பச்சையப்பன் கல்லூரி மூன்றாம் பரிசு தி பாலாஜி முதுகலை சட்டம் முதலாம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகம் சுழற்கோப்பை பெறும் கல்லூரி சென்னை பல்கலைக்கழகம் இரண்டு மாணவர்களும் சிறப்பாக பேசியதால் சுழற்கேடையும் சென்னை பல்கலைக்கழகத்திற்கு செல்கிறது தி பாலாஜி மற்றும் குமரேசன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் ஐயாவர்களுக்கு நன்றி ஆண் உயர்வென்பதும் பெண் உயர்வென்பதும் நீ நில தெங்கும் இல்லை வாணிகம் செய்யலாம் பெண்கள் நல்ல வானூர்தி ஓட்டலாம் பெண்கள் ஏனை அசைத்தாலும் கூடும் அதை யார் அசைத்தாலும் ஆடும் என்று பெண்ணினுடைய சுதந்திரத்தையும் பெண்ணும் ஆணும் சமம் என்பதையும் முன்னிலைப்படுத்தியவர் பாரதிதாசன் அவருடைய அவரை சிறப்பிக்கும் விதமாக எத்திராஜ் தமிழ்துறை நடத்தி கொண்டிருக்கும் இந்த விழாவின் நிறைவாக நன்றி நவில வருகிறார் எம்முடைய தமிழ்துறை இணைப் பேராசிரியர் முனைவர் வசந்தால் அவர்கள் அவைக்கு என் அன்பு வணக்கம் ஒரு தோழருடைய வீட்டிற்கு சென்றிருந்தேன் அங்கு ஒரு கூடத்தில் பாட்டி இரண்டு பேத்திகளோடு அமர்ந்திருந்தார் ஒரு பேத்தி உட்கார்ந்திருந்தது ஒரு பேத்தி ஓடி விளையாடி கொண்டிருந்தது கைவீசம்மா கைவீசு கடைக்கு போகலாம் கைவீசு என்று அந்த பாட்டி பாடலை படிக்கும் பொழுது சொக்காய் வாங்கலாம் கைவீசு என்று பாடியது அந்த குழந்தைக்காக அப்பொழுது நடந்து கொண்டிருந்த குழந்தை சொன்னது சொக்காய் வேணால் அவளுக்கு வாங்கி கொடு எனக்கு அப்பாட்ட சொல்லி ஐப்பாடு வாங்கி கொடுப்பாட்டி அப்படின்னு கேட்டது அதுபோல உங்களை மரபு வழியாக கவிதையை சொல்லி சொல்லி இந்த பாரதிதாசனுடைய அறக்கட்டளை சொற்பொழிவை நிறைவேற்றியவர்களிடையே இன்று பாரதிதாசனுடைய உரைநடையை எடுத்துக்காட்டி ஒரு தேவையான செய்தியை கனியிடை ஏறிய சாறு என்று சொன்னார்கள் அந்த சாறு போல வேண்டியவற்றை உங்களுக்கு கொடுத்து அமர்ந்திருக்கின்றார் தொலைபேசியில் தொலைபேசி தொலைக்காட்சி வானொலியில் உரையாடி மக்களுடைய மனதை கவரும் சொல்லாற்றல் உள்ள சுப வீரபாண்டியன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் நான் வகுப்பில் மாணவர்களிடம் அடிக்கடி சொல்லுவேன் நீங்கள் கல்லூரி அரங்கத்திற்கு செல்லுகின்ற வாய்ப்பு கிடைத்தால் உடனடியாக சென்று விடுங்கள் என்று கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்று சொல்லுவார்கள் இந்த விழா மேடைக்கு இந்த விழா மேடைக்கு வாய்ப்பு இருந்து ஒரு நாள் பேச சொன்னால் கற்ற பண்டிதரை விட அதிகமாக பேசக்கூடிய ஆற்றல் இந்த மேடையை கவனித்தவர்களுக்கு உண்டு என்பதை நிரூபணம் செய்யும் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிகுந்த இந்த கலையரங்கில் அமர்ந்து சுபவீர உரையை கேட்ட நீங்கள் உண்மையிலேயே கொடுத்து வைத்தவர்கள் பாரதிதாசன் சொல்லுவான் வாடாத பூ போன்ற மங்கை அல்லால் மணவாளன் இறந்தால் பின் மணத்தல் தீதோ பாடாத தேனீக்கள் உழவா தென்றல் பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டோ என்று சொல்லி அப்படி அந்த வேண்டியவற்றை சொன்ன பாரதிதாசனைப் பற்றி மிக ரத்தினச் சுருக்கமாக தேவையான செய்திகளை அவ்வப்பொழுது தன்னுடைய சுய அனுபவத்தோடு எடுத்து காட்டினார் சுபவீர பாண்டியன் ஐயா அவர்கள் முக்கியமாக தங்க நகைக்கடை பற்றி அது நீங்கள் அடிக்கடி வகுப்பிலும் சொல்லுவேன் சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தியை உங்களிடம் சொல்லி இருக்கின்றார் அதே போல் மாயூரம் வேதநாயகம் பிள்ளையையும் தன்னுடன் நாம் வந்து எப்பொழுதும் நிகழ்காலத்திலேயே நின்று விடாமல் கடந்த காலத்தையும் நினைவு செய்ய வேண்டும் என்பதற்காக மாயூரம் பிள்ளை வேதநாயகம் பிள்ளைய படைப்பில் இருந்து பாரதிதாசனை ஒப்பிட்டு காட்டி பாரதிதாசனோடு பாரதியையும் ஒப்பிட்டு காட்டி ஒளிபடைத்த கண்ணினாய் உறுதி கொண்ட நெஞ்சினாய் தெளிவு பெற்ற மதியினாய் சிறுமை கண்டு பொங்க வேண்டும் என்ற என சொன்ன பாரதியின் மாணவனாக தாசனாக இருந்த பாரதிதாசனை பற்றி சொல்லும் பொழுது பெரும்பாலும் நமக்கு பிடித்தவர்களோ பிடிக்காதவர்களோ அவர்கள் சொன்ன கருத்து எங்கிருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பொதுவாக ஒரு ஒரு நூலை விமர்சனம் செய்யும் பொழுது எல்லா நூல்களையும் படித்துவிட்டு விமர்சனம் செய்ய வேண்டும் என்பதற்கு அவர் போட்டிருக்கின்ற சட்டை அவர் போட்டிரு அவர் இருக்கின்ற இயக்கமும் ஒரு சான்றாகும் அதற்கு விதிவிலக்கல்ல இவர் என்பதற்கு வள்ளல் ராமலிங்க அடிகளுடைய பாடலையும் எடுத்து காட்டினார் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது அவர் அந்த அடியை மேற்கோள் காட்டும் பொழுது சுப பாண்டியன் ஐயா அவர்கள் எந்த நிகழ்வை எந்த தலைப்பில் பேசினாலும் மிகவும் அழகாகவும் அருமையாகவும் ஆற்றலாகவும் பேசுவார் ஆனால் இந்த மரபுவழி வழி ஆணாதிக்கம் என்பதற்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகள் காதலை பற்றி சொன்னார் கூடத்திலே மன பாடத்திலே விழி கூடி கிடந்துட்ட ஆணழகை அந்த பாடல் அவர் ஓடை குளிர்மலர் பார்வையினால் அவள் உண்ணத் தலைப்படும் நிறத்திலே பாடம் படித்து நிமிர்ந்த வழி இதனில் பட்டி திருத்தியது மானின் விழி ஆடை திருத்தி நின்றால் அவன்தான் ஆயிரம் எடு திருப்புகின்றான் இவ்வளவு அழகாக பெண்ணுரிமையும் பெண் கல்வியும் விதவை மனமும் பெற்றிய பேசிய பாரதிதாசன் அந்த காலத்தை விட்டு வெளியே வர முடியாமல் ஆடை திருத்தி நின்றாள் என்றுதான் சொன்னான் அவள் புத்தகத்தை படித்தால் அவனைப் போல புத்தகத்தை படித்தாள் என்று சொல்லவில்லை அதே போல சொற்பொழிவாற்றிய சுபபீரவாண்டியன் அவர்களும் பாரதிதாசன் கவிதையை சொல்லுவோம் அதை பெண்கள் வந்து நாங்கள் எழுதியது என்று ஏமாறுவார்கள் என்று சொல்லி ஒரு சின்ன இதயம் கொடுத்திருக்கின்றார் நீங்க அந்த குறிப்பெல்லாம் தாண்டி நிகழ்காலத்துக்கு வரும்பொழுது ஒரு பாடலையும் சொன்னார் அதை பற்றி எங்கள் கல்லூரி தலைவருடைய மாணவிகள் சொன்னார்கள் போக போக கொலைவரி என்கின்ற பாடலும் தேசிய கீதமாக வரும் எச்சரிக்கை என்று சொல்லி இந்த கல்லூரி அரங்கத்திலேயே பேசினார்கள் எங்கள் மாணவிகள் தொட்டால் பற்றி கொள்ளும் தீப்பொறி ஒத்தவர்கள் அதனால் இந்த உரையை சரியாக பயன்படுத்தி நிறைய படித்து நீங்கள் இப்படிப்பட்ட உரைகளை கேட்பதனால் பயன்பெற வேண்டும் ஏனென்றால் நான் கல்லூரி மாணவர்கள் சிலரை சந்திக்கும் பொழுது கணவனிடம் அடிவாங்கி வாங்கி கொண்டிருக்கின்ற சில மாணவர்களையும் பார்க்கிறேன் நீங்கள் கேட்பது மட்டுமல்ல அந்த உரையை செயல்படுத்துவதிலும் வல்லவர்களாக இருக்க வேண்டும் அதற்கு உங்களுடைய மன உரம் வேண்டும் அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த அறக்கட்டளை சொற்பொழிவுக்கு தொடர்பாக அறக்கட்டளை சொற்பொழிவை நிறுவிய திரு எம் டி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த அறக்கட்டளை பொழிவு நிகழ்த்தும் பொழுதெல்லாம் அவர் இருக்கும் வரைக்கும் காலையிலிருந்து அந்த விழா முடியும் வரை இருப்பார் அதே போல எங்கள் நம்முடைய முன்னாள் முதல்வர் திருமிகு தவமணி அவர்களும் இந்த அறக்கட்டளை சொற்பொழிவு தொடர்பாக நிகழ்த்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது எந்த தொடரை நீங்கள் தெரிவு செய்கிறீர்கள் என்னென்ன போகிறீர்கள் என்று சொல்லுவார் இப்பொழுது அந்த இருவரும் இங்கு இல்லை என்றாலும் மகன் தந்தை காற்றும் நன்றி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல்லனும் சொல் என்று சொல்லு வள்ளுவனுடைய வாக்கிற்கு ஏற்ப இந்த கல்லூரி அரங்கிற்கு வந்து இந்த திருமுகு எம் டி கோபாலகிருஷ்ணன் நிறுவிய அறக்கட்டளை சொற்பொழிவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அவருடைய மகன் திரு திருமுகு ஒளிவண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய துறையின் சார்பாக வரவேற்பையும் நன்றியும் சொல்லிக் கொள்கின்றேன் ஒளிவண்ணனுடைய தன்விவர குறிப்பை பார்க்கும் பொழுது அநேகமாக அவர் ரஷ்யா தவிர எல்லா இடங்களும் சுற்றி வந்து விட்டார் என்று நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் ஜெர்மனியினுடைய விமான தள த விமானம் நிறுத்தும் இடம் உங்களில் ஒன்றான பிராங்க்போர்ட்டில் அவர் தொடர்ந்து புத்தக கண்காட்சி நடத்துவதாக சொன்னார்கள் எப்பொழுது வெளிநாடு செல்கிறோமோ அந்த சுற்றுலா வந்து நமக்கு ஒரு அறியாமையை நீக்கும் வெளி உலகம் பற்றிய ஒரு அறிவை கொடுக்கும் அப்படி நீங்கள் சொல்லும் பொழுது இவர்கள் இரண்டு பேருமே வந்து இந்த அரங்கத்தை கலந்து கொண்டு சிறப்பிப்பது நமக்கெல்லாம் பெரும் பேரு என்று நினைக்கலாம் எங்கள் கல்லூரியிலிருந்து இருவர் திருமுக ஒளிவண்ணன் அவர்களை சந்தித்து அழைப்புதல் கொடுக்கும் பொழுது இந்த அறக்கட்டளை நடத்துவதற்கு ஏற்கனவே கொடுத்து கொடுத்திருந்த வைப்பு தொகையிலிருந்து வரும் பணம் உங்களுக்கு பற்றவில்லை எனவே இந்த தொகையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி உடனடியாக ரூபாய் பத்தாயிரத்திற்கான காசோலையை தந்து வைப்பு நிதியில் சேர்க்க சொன்னவர்கள் சொன்னதற்காக அவர்களுக்கும் எங்கள் கல்லூரியின் சார்பாகவும் எங்கள் நிறுவனம் சார்பாகவும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அசையாத நெஞ்சம் வேண்டும் என்று சொல்லுவான் மணக்குள விநாயகரிடம் மகாகவி பாரதி அதுபோல் நீங்க அசையாத நெஞ்சமுடையவர்களாக இருப்பதற்கு மிகவும் உங்களை கொள்ள வேண்டும் பறக்க மறந்த பறவைக்கு சிறகும் சுமைதான் படிக்க மறந்த அந்த படிப்பதை செயல்படுத்த மறந்த மக்களுக்கு எல்லாமே சுமையாகி போகும் அப்படி இல்லாமல் நீங்கள் விட்டு விடுதலையாகி சிட்டுக்குருவியைப் போல வாழ இந்த உரைகளை கேட்பதோடு நில்லாமல் அதை எவ்வாறு நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை அறிந்து நீங்கள் செயல்படுத்தி பயன்பெற்று வாழ வேண்டும் இந்த அறக்கட்டளை சொற்பொழிவுக்காக இந்த அரங்கத்தில் வந்திருந்து நம்மை சிறப்பித்து கொண்டிருக்கின்ற பிறதுறை தலைவர்கள் குறிப்பாக இயற்பியல் துறை தலைவர் முனைவர் ஜெயபாரதி அவர்களுக்கும் பொருளியல் துறை தலைவர் திருமிகு ரேணுகாதேவி அவர்களுக்கும் நம் கல்லூரியின் தலைவர் அமைதியாக மிகவும் அன்போடு மக்களை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற நம்ம கல்லூரியின் முதல்வர் திருமிகு ஜோதி குமாரவேல் அவர்களுக்கும் நம்முடைய துணை முதல்வர்கள் திருமிகு கன சியாமலா கனகராஜன் அவர்களுக்கும் திருமிகு கஸ்தூரி ஜெயராமன் அவர்களுக்கும் மற்றும் இந்த பரிசு பெற்ற மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் துறையின் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்